தமிழ் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெற்றிகரமா 39வது நாள் வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. நீண்ட நீண்ட நாளா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 48 நாட்கள் தினமும் ஒரு வீடியோ போடுறது, சரி என்னதான் போடுறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருந்தபோது நம்ம சகோதரர்கள் வந்து தொடர்ந்து கமெண்ட்ஸ்னாலையும் இமெயில் அனுப்புற கேள்விகள்னாலையும் ஊக்கப்படுத்திட்டே இருக்கிறதுனால என்னால தொடர்ந்து வந்து இந்த டெய்லி வீடியோ பண்ணிட்டே இருக்க முடியுதுங்க. ரொம்ப நன்றி அதுக்கு. இவ்வளவு கமெண்ட்ஸ்களை போட்டு இது நான் வந்து பதில் சொல்றதும் உங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்குது அப்படின்ட்டு சிலர் சொல்லுவதை கேட்கும்போது மனசுக்கு நிறைவா இருக்குதுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 39வது நாள், கிட்டத்தட்ட 40 நாட்கள் நெருங்கிட்டோம். நாளை 40வது நாள் வந்துருவோம் ஆச்சுங்களா. இப்போ 48 நாட்கள் நம்ம வித்து சக்தியை காப்பாற்றணும் அப்படிங்கிற இந்த பயணத்துல பல சகோதரர்கள் வந்து 48 நாட்கள் கடந்து 40 நாட்கள் கடந்தும் வந்துட்டு இருக்கீங்க. சிலர் வந்து 20, 30+ இந்த நாட்கள்ல வந்துட்டு இருக்கீங்க. அப்போ உண்மையிலேயே எனக்கு மன திருப்தியா இருக்குதுங்க. ஒரு நம்ம தமிழ் சமூகமும் இந்த மாதிரியான ஒரு வித்து சக்தியை காத்து தன்னுடைய நிலையை வலிமைப்படுத்தி கொள்ளும் முயற்சியில் இறங்கி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா தமிழ் சமூகம் உலகத்திலேயே முன் தோன்றிய மூத்த மொழி, தமிழ் மொழி, தமிழ் கொடின்னு எல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா வந்து இதன் மிக அடிப்படை சாரமா இருக்கிற அந்த வித்து சக்தியை காக்கும் ரகசியத்தை மட்டும் மறந்துட்டு அவ்வளவு யோகம் செய்யறாங்க, அவ்வளவு தியானம் செய்யறாங்க, ஆனாலும் மேற்கத்திய கலாச்சார அறிவியலில் மயங்கி வித்து சக்தி வீணாக்குன்னா நல்லது நல்லது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா மேற்கத்திய கலாச்சாரத்தில் வாழும் பெரும்பாலான மக்கள் வந்து வித்து சக்தியை காப்பாத்துறது மூலமா தன்னுடைய சக்தியை அதிகப்படுத்திக்கிட்டதா பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான ஆதாரங்களை தினமும் காலையில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆகவே சொந்தங்களே, நம்ம நல்லா இருக்கணும், நம்முடைய வருங்காலம் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும், நம்ம வாரிசுகள் நல்லா இருக்கணும், மேலும் வந்து நம்முடைய எதிர்காலம், நம்முடைய தமிழ் தேசத்தின் எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு தமிழர்களும் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஆண்களும் மிகவும் வலிமையா இருக்கணும். அந்த வலிமைக்கான மூல காரணமே வித்து சக்தி தான் ஆச்சுங்களா. நம்ம சுயமா சிந்திக்கும் தெளிவு கிடைக்கிறதும் வித்து சக்தியினாலதான். 4 பேர் முன்னாடி 4 விஷயத்தை போய் ஃபேஸ் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணணும்னா அதுக்கான சக்தி வர்றதும் இந்த வித்து சக்தியினாலதான். எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கிற இந்த வித்து சக்தியை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அதன் பெருமையை உணர்ந்து சிறப்பா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேங்க. நம்ம சேனலை பார்த்து கொண்டிருக்கும் சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமுத்திக்கங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் தினமும் வந்து 3 வீடியோக்கள் தவறாம போடுறதா உறுதி எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து பாக்குறதுக்கு உதவியா இருக்கும். நீங்க பார்த்து நீங்க போடுற கமெண்ட்ஸை வச்சுதான் நான் அடுத்தடுத்த வீடியோக்களையும் போடுறதுக்கு எனக்கும் ஒரு ஊக்கமா இருக்குங்க. மேலும் உங்க நண்பர்கள் சகோதரர்கள் இருந்தாங்க, உங்களை ஒத்த வயதில் இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அது மூலமா வந்து நீங்க வந்து உங்களுடைய உறவுகளில் ஒரே ஒரு சொட்டு வித்தனவை காக்க நீங்க ஷேர் பண்றது மூலமா அவங்க காத்துக்க முடிந்தால் அது வந்து பல மில்லியன் மனித விதைகளை காப்பாற்றிய புண்ணியம் உங்களுக்கு சேருங்க. அந்த மனித விதைகள் அதை வீணாக்காம இருக்கிற காரணத்தினால அவர்களும் பல்வேறு நோய் நொடிகளில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்வார்கள். பெயர் தெரியாத நோய்கள் பலவும் இந்த காலத்துல வந்துட்டு இருக்கு, ஆனா ஒரு பேரை வச்சிருவோம் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வருஷ கணக்கில் ஆகுன்றுவாங்க. இதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் நம்ம உடல் அளவிலும் மன அளவிலும் வீக்கா இருக்கிறது தான். நம்முடைய பாரம்பரிய கலாச்சாரத்தின் அடிப்படையே 25 வயது வரை பிரம்மச்சரிய வாழ்க்கையை வித்து சக்தி வீணாக்காம இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா அதை வந்து நம்ம ரொம்பவே தாண்டி வந்துட்டோம். இந்த ஆபாச இதெல்லாம் திறந்து விட்ட பின்னாடி வந்தாச்சு. அதே அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் புத்தகங்களை கொண்டு வந்து வீட்லயே போட்டுருவாங்க ஆச்சுங்களா, பிளே பாய் அது இதுன்ட்டுங்க. அதெல்லாம் பார்த்து வளர்ற ஒரு 10 வயசு குழந்தைக்கு என்ன தோணும், ஒரு ஒரு குறுகுறுப்பு உணர்ச்சி, ஒரு சந்தோஷ உணர்ச்சி அதை பார்க்கும்போது வரும்போது அதுக்கு அடிமையாகி இதுல அதிகபட்ச புத்திசாலிகளா இருக்கிறதுக்கு தான் முதல்ல போய் சிக்கிக்குவாங்க. மந்த நிலையில இதெல்லாம் கண்டுக்காம இருக்கிற குழந்தைய கூட தப்பிச்சுக்குங்க. ஆனா ரொம்ப புத்திசாலின்னு சொல்லிக்கிறவங்க தான் சிக்கிக்குவாங்க. நம்ம ஆண்களுமே பலரும் வந்து பாத்தீங்கன்னா வித்து சக்தியை வீணாக்கிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே வந்து பார்த்தா நம்ம வந்து ரொம்ப ஓரளவுக்கு புத்திசாலித்தனம் இருக்கிறதுனாலதான் இந்த இன்டர்நெட் எல்லாம் நோண்டி அதுல போய் விஷயங்கள் சேகரிச்சு சுய இன்பம் மற்றும் பல கொடுமைகள்னால வித்து சக்தியை வீணாக்கிட்டு இருக்கோம். இதுல இருந்தெல்லாம் நம்ம வெளியில வரணும். நான் உங்க கூட சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கேன். உங்ககிட்ட என்ன கேள்வி சந்தேகம்னாலும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. வாழ்க வளமுடன் சொந்தங்களே. இப்ப வந்து
கேள்வி பதிலுக்கு போயிடலாம். இதுவரை இமெயிலில் வந்த கேள்விகளுக்கு பெரும்பாலும் நேற்றே பதில் அளிச்சிட்டேங்க. அதுக்கு அதுல அதுக்கப்புறம் நேற்று எந்த இமெயிலும் வரவில்லை. ஆகவே அதை கடந்து அடுத்த கேள்வி பதிலுக்கு வந்துடலாம். அடுத்தது லோகநாதன் பெருமாள் சாமி, வாழ்க வளமுடன் சகோ, கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது கார்த்திகேயன், 39வது நாள், மிக்க மகிழ்ச்சி சகோ, தொடர்ந்து பயணிச்சுட்டு வரீங்க, நீங்க அப்டேட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ராம்ஸி லவ்லி கேள்வி கேட்டிருக்கீங்க, படிக்கிறேன். இறைவன் ஏன் ப்ரோ அமெரிக்கர்களை சிறு வயசிலேயே தவறுகளை செய்ய வச்சு சிறு வயசிலேயே திருத்தி விட்டுறான், அவங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேயே நோஃபே பத்தி தெரியுது, நம்ம மக்களை பாருங்க, பாவம் சிறு வயதில் தவறான பழக்கத்திற்கு அடிமையாகி அடிமையாகி முத்தி எல்லாமே போனதுக்கு அப்புறம் ஒரு 28-30 வயசுல தான் இறைவன் வெளியே காட்டுறான், வழியை காட்டுறான், அது ஏன் ப்ரோ? நமக்கு மட்டும் ஏன் இந்த பாரபட்சம்? நம்மளும் மனுஷங்க தானே சகோதரர்களே. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்களை வந்து எடுத்து சொல்றது கூச்சப்படுறாங்க. நம்ம கலாச்சாரம் முக்கியமான காரணம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த இப்ப நான் இந்த மாதிரி ஒரு சேனல் போட்டிருக்கேன், பண்ணிட்டு இருக்கிறேன், எங்க அம்மா கிட்ட கூட காட்ட முடியாது ஆச்சுங்களா. இந்த மாதிரி நான் போட்டிருக்கிறேன், ஒரு 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 1000 சகோதரர்கள் நம்ம சொல்றதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நான் என்னால சொல்லக்கூட முடியாது. ஏன்னா நம்முடைய கலாச்சாரம் அந்த மாதிரி. அதனால என்ன ஆயிருதுன்னா, இது ஆரம்ப கட்டத்திலேங்க நம்ம இருக்கிறோம். அமெரிக்கா வந்து நம்மளை விட எப்பவுமே ஒரு 20-30 வருடம் முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க இல்லைங்களா. இனி அடுத்தடுத்த தலைமுறைகள் வேகமாயிருச்சு. நீங்க பாருங்க, டிக்டாக் அது இதுன்ட்டு ரொம்ப இளமையிலேயே வந்து இந்த தவறுகளை தெரிஞ்சு இணையதளத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே இது இது என்னன்னு சொல்றது, நம்ம காலம் மாற்றம் தான். நமக்கு வந்து இந்த விஷயம் சொல்லியிருந்தா நம்ம தெளிவா இருந்திருக்கலாம் தானுங்க ஆச்சுங்களா. அந்த யோசனை எனக்குமே இருக்கும். நமக்கு வந்து ஒரு 12-13 வயசுலயே இதை பத்தி எந்த ஒரு முழுமையான ஞானத்தை பள்ளிக்கூடத்திலயே சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இதை தவறெல்லாம் செஞ்சிருப்பாங்களா, இந்த மாதிரி விஷயங்களால சிக்கியிருப்பாங்களா? கண்டிப்பா மாட்டோம். நம்மளுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஆசியானுபாகுவா வாட்டர் சாகட்டமா இன்னும் சூப்பரா வந்திருப்போம் இந்த மாதிரி யுத்த சக்தி வீணாக்காம நம்ம போகும்போது. ஆனா அதுக்கான வாய்ப்பு இப்பதானே கிடைச்சிருக்கு. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லைங்களா. இப்பவாவது தெரிஞ்சிச்சுங்களேன். இன்னும் பல சகோதரர்கள் 45 வயசு 50 வயசுல எனக்கு இமெயில் பண்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து 50 வயது ஆயிருச்சு, திருமணம் ஆயிருச்சு, குழந்தைகள் இருக்கு, ஆனா வந்து என்னால் இதை வந்து வித்து சக்தி வீணாக்காம தடுக்க முடியல, நான் மரணம் அடைவதற்குள்ளாவது நான் இதை கட்டுப்படுத்தி விடுவேன் அப்படின்ட்டு மெயில் அனுப்புறவங்க எவ்வளவு பேர். அதெல்லாம் பார்க்கும்போதுங்க மனசுக்கு வந்து ரொம்ப வேதனையா இருக்கும். இதெல்லாம் வந்து பிரம்மச்சரிய காலத்துல 13 வயசுலயே சீர்படுத்திட்டு வர வேண்டியது. அதுதானுங்க நம்ம கலாச்சாரம், அதுதானுங்க நம்ம கல்ச்சரு. அதை அழிக்கிறதுக்கு அதை அழிச்சதுக்கு தான் வெளிநாட்டு ஆட்சி, வெளிநாட்டுக்காரர்கள் வந்து நம் நாட்டை புடிச்சு நாட்டை புடிச்சது கூட தவறு இல்லைங்க. அவங்க அவங்களுடைய கலாச்சாரத்தை திணிச்சது கூட ஒரு பக்கம் விட்டுறலாம். ஆனா வந்து நம்ம கல்வி முறையில கை வச்சாங்க பாத்தீங்களா, அந்த கல்வி முறையை வந்து அது எந்த இடத்துல ஜாதி வேறுபாடு அது இதுன்னு சொன்னா மட்டும்தான் இவங்க இந்த மாதிரி இருந்து வெளியில வருவாங்கன்ட்டு, அது அது வந்து ஒரு தேச துரோக குற்றம் அப்படிங்கிற மாதிரி, வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தேச துரோக குற்றம்ங்கிற மாதிரி கொண்டு வந்து அது வந்து ஜாதி பிரிவினைன்ட்டு, மேல் ஜாதி கீழ் ஜாதின்ட்டு இதெல்லாம் வெள்ளக்காரம் வந்ததுக்கு அப்புறம் வந்ததுங்க ஆச்சுங்களா. அந்த மாதிரி வந்து முதல்ல எப்படி இருந்துங்க, தொழில் தான் ஜாதியா பிரிஞ்சிருந்தது. மரம் ஏறிட்டு இருக்கிறவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இது, பானை செய்யறவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட குயவர்கள், அந்த மாதிரி அந்த விவசாயம் செய்யறவங்க வேளாளர்கள் அப்படின்ட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட தொழில் சார்ந்ததானுங்க ஜாதி அமைப்புகள் இருந்துச்சு. ஒருத்தர் இல்லாம ஒருத்தர்னால வாழ முடியாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை செலுத்தி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அனைவருமே அவரவர்கள் குலத்தொழிலை நன்கு கற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த குலத்தொழிலை கத்துக்கிறதுல எப்ப கத்துக்கிறாங்க அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து 13 வயசு வரைக்கும் தந்தை கூடவே இருந்து கத்துக்கிறது ஒரு பக்கம், ஆண் பசங்க. 13-14 வயசு ஆகும்போது அந்த குழந்தைகள் கல்விச்சாலைக்கு, அதாவது பிரம்மச்சரிய வாழ்க்கைக்கு அனுப்பி வைப்பாங்க. அனுப்பி வைக்கிறது அது பேரே பிரம்மச்சரிய வாழ்க்கைக்கு அனுப்புறது தானுங்க ஆச்சுங்களா. நம்ம 4 விதமா பிரிச்சிருப்பாங்க, பிரம்மச்சரியம், அப்புறம் கிரகஸ்தம், அப்புறம் வானப்பிரஸ்தம், அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாலப்பருவம், பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், அப்புறம் வானப்பிரஸ்தம்னு 4 விதமா பிரிச்சிருப்பாங்க. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நம்ம பிரம்மச்சரிய வாழ்க்கைக்கு நம்மளை அனுப்பவே இல்லை. அதுதான் இப்ப பிரச்சனையே, அனுப்பவே இல்லை. பள்ளிக்கு அதுக்கு பதிலாக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டாங்க.
அந்த பள்ளிக்கூடத்துல நல்லதுதான் சொல்லி தருவாங்க அப்படின்ட்டு அனுப்பிடுறாங்க. கண்டிப்பா நல்லதும் சில சொல்லித்த தர்றாங்க, பெரும்பாலும் சொல்லி தர்றாங்க, இருந்தாலும் அடிப்படையை விட்டுறாங்க, அடிப்படை விஷயத்த விட்டுறாங்க. இது எப்படி பாத்தீங்கன்னா, நல்லா தியானம் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா சக்தி கிடைச்சிரும், நல்லா தியானம் பண்ண சித்தராயிரலாம்னு சொல்றாங்க. ஆனா சித்தராயிரது காரணமே வித்து சக்தி தாங்கிறதே மறந்துடுறாங்க ஆச்சுங்களா. பேர் புது புது பேர் வச்சு குழப்பி விட்டுறாங்க. இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்குதுங்க. நம்மள எவ்வளவு வலிமை மிக்க சமுதாயமா இருக்க வேண்டியதுங்க, அவ்வளவு கலாச்சார பின்புலத்தோடு இருக்கிற நம்ம இப்ப இந்த நிலைமையில் இருக்கிறோம். இதுக்கு வந்து நம்முடைய முன்னோர்களும் ஒரு காரணம். கொஞ்சம் அதாவது வெளியிலிருந்து வரும் அம்புகள் வரும்போது அந்த தாக்குறதுக்கு வந்து தாக்கி நிக்கிறதுக்கு தான் நமக்கு நேரம் இருந்தது. திருப்பி கூட தாக்கவில்லை. அது திருப்பி தாக்குறது மட்டும் இல்லாம தன்னையே இழந்து நிக்கிற இப்போ ஆச்சுங்களா. அது ஆகவே வந்து அமெரிக்க கலாச்சார மக்கள் வந்து பட்டு பட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து முன்னோர்களினுடைய ஒரு வழிமுறையே கிடையாது, பட்டு பட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஆகவே அவங்க வேகமா நம்ம கூட 30 வருஷம் முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. நமக்கும் அடுத்த தலைமுறையா வர்றவங்க சகோதரர்களுக்கு வந்து கண்டிப்பா தெரியும். தெரிஞ்சுதான் நம்ம இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். தமிழ் சொந்தங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற என்னத்த சொல்றதுன்னு தெரியல. நம்ம கடமையை நம்ம செய்வோம், அதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டோம், எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிட்டுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்னிங் மோட்டிவேஷன் சூப்பர் ப்ரோ, நெக்ஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர் வில் ரீச் 2 to 3 days, கங்க்ராச்சுலேஷன் ஆல்சோ மை சல்யூட். ரொம்ப நன்றி அப்துல் பாசித் சகோதரரே. கண்டிப்பா அப்படின்னு நினைக்கிறேங்க, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருவாங்கன்ட்டு. அப்படி வந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ இப்பவே போடலான்னு ஒரு யோசனையில் இருக்கிறேன். அது பாப்பாங்க. 1000 to 3 days நான் 48 நாட்களுக்குள்ள ரீச் ஆயிருங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்தேங்க. ஆனா கொஞ்சம் வேகமாகவே உங்களை மாதிரி ஒரு அன்பான சகோதரர்கள் வந்து பலருக்கும் இது ஷேர் பண்ணி ஒரு நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கெல்லாம் உங்களை விட நீங்க தான் காரணம், வேற யாரும் கிடையாது ஆச்சுங்களா. நான் வந்து என்ன பண்றேன், யூடியூப்ல ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போடுறேன் அவ்வளவுதான். ஆனா இது நிறைய பேருக்கு ரீச் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு முழு முதல் காரணமே வந்து நம்ம இந்த இதை புரிஞ்சுக்கிட்ட தமிழ் சகோதரர்கள் அதிகமா இருக்கிறதுனாலதானுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சரவணா எஸ் 36வது நாள்னா வாழ்க வளமுடன் சகோ, வாழ்க வளமுடன் சரவணா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் சேனல், நைட் ஸ்லீப்பிங்ல ஸ்பெர்ம் வராம இருக்க என்னாச்சியும் என்ன செய்யணும் சகோ? ஸ்பெர்ம் அப்படியெல்லாம் வராதுங்க. நைட்டு தூங்கும்போது ஸ்பெர்ம் வந்து வராது. நைட்டு தூங்கும்போது வர்றது வந்து ஸ்பெர்ம் இல்லை, லாக்டோஸ் லிக்விட் அப்படின்னு சொல்ற அந்த இனப்பெருக்க செய்யறதுக்கு தூண்டும் போது அதற்கு உதவியாக இருக்கும் ஒரு திரவம். அது வந்து நைட்டு வந்து கொஞ்சம் வெளியேறலாம், வித்துக்களையும் நிரம்பி இருக்கிறதுனால அது வெளியேறுவதனால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதை பெரிய பொருட்டை எடுத்துக்க வேண்டியதில்லை. 48 நாட்கள் நீங்கள் வித்து சக்தியை காக்கும் காலம் வரையில் நீங்கள் எந்த ஒரு பயிற்சிகளையும் நீங்கள் உங்களை இது பண்ணிக்க வேண்டிய தேவையே இல்லை. முடிந்தால் தியானம் செய்யுங்கள், யோகா செய்யுங்கள், அதோட நிறுத்திக்கலாம். உடலுக்கு வலியை கொடுக்கும், உடலுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் எந்த பயிற்சியும் 48 நாட்கள் வரை தேவையில்லை. 48 நாட்கள் முடிந்த பிறகு நம்ம சில சில பயிற்சிகளை நான் சொல்றேன், அப்புறம் அது செய்யலாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சட்டியில தயிர் இருந்து கடைஞ்சிங்கன்னா வெண்ணெய் வரும், வெறும் சட்டியை கடைஞ்சா என்னங்க வரும், கரெக்டுங்களா? ஆகவே 48 நாட்கள் முடியட்டும். 48 நாட்கள் முடியும் போது ஒரு குறிப்பிட்ட அளவு உடலும் மனமும் எல்லாம் சீரடைஞ்சு ஒரு குறிப்பிட்ட பக்குவ நிலை, ஒரு ஃபவுண்டேஷன் வந்த பின்னாடி நம்ம வந்து செய்யறத செய்யலாம். இப்ப நைட் வந்து வீணாகிறது அது வித்து வித்து கிடையாது, அது அதுக்கு முன்னால் வரும் ஒரு திரவம், அதை கண்டெல்லாம் கலங்க வேண்டியது இல்லைங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து முருகானந்தம் கேள்வி சகோ, முருக தியானம் அருமையான விளக்கம், அதை பற்றி முடிந்தால் இன்னும் விளக்கமாக கூறவும். எந்த ஒரு தவம் செய்யவும் நல்லா இருக்கு, ஆனா 15 நிமிடத்திற்கு மேல் கால் மறத்து விடுகிறது, வலிக்கிறது, தொடர முடியவில்லை, இதை எப்படி சமாளிப்பது? 2-3 மணி நேரம்ல தொடர்ச்சியா தவம் செய்வது? வாழ்க வளமுடன் நன்றி சகோதரரே. இந்த முருக தியானம் பற்றி நான் ஏற்கனவே பேசியிருந்தேன், அது வந்து மிக மிக முக்கியமான விளக்கம்ங்க. அப்புறம் வந்து அந்த முருக தியானத்தை வந்து செய்யறதுக்கு உண்மையிலேயே இப்ப நம்ம வித்து சக்தியை வீணாக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யறோம்? ஒண்ணு செய்யல, சும்மா இருக்கிறோம். அதே தான் முருக தியானம் அப்படிங்கிறது, சும்மா இருக்கிறதுக்கு பேர் தான் முருக தியானம். அந்த சும்மா இருக்கிறதுக்கு மனசு விடாதுங்கிறதுனால கொஞ்சம் மூச்சை இயல்பா என்ன மூச்சு போய் வருதோ அங்க கவனிச்சு மனசை வெளியில போக விடாம நிறுத்துறோம். அதையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து உடலை நேராக, முதுகுத்தண்டை நேராக வைத்து
ஆழ்ந்து தியானம், கைகளை கோர்த்து வச்சு தியானம் பண்ணலாம். அப்புறம் நம்ம சௌரியமான போஸ்டர்களுக்கு வந்துட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் சும்மா இருக்கலாங்க. அப்ப நம்ம சும்மா இருக்கிறோம் அப்படின்னாங்க, அந்த நேரங்கள் அப்படிங்கிறது நாளாக நாளாக அதிகரிக்கும். அப்புறம் இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, 15 நிமிஷத்துக்கு மேல கால் மறத்துறதுன்னு சொல்றீங்க இல்லைங்களா, மறத்துட்டு போகட்டும், விடுங்க, மறத்தா மறக்கட்டும், அப்பவும் உட்கார்ந்துட்டு இருங்க. அப்பவும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆக 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 நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, மறத்து போன கால்களில் இரத்த ஓட்டம் பாய ஆரம்பிக்கும், அது தானாகவே சரியாயிரும். ஆகவே இது ஒரு பெரிய, எதையுமே வந்துங்க நம்ம புறக்கணிக்கணும், அப்பதான் அதுல இருந்து வர்ற பாதிப்புல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். அது என்னன்னு சொல்றேன்னா, திருவள்ளுவர் அர்த்தம் சொல்லியிருக்கிறாரு, இடுக்கைக்கு இடும்பை, சாரி, இடும்பைக்கு இடும்பை பயப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். அதாவது நமக்கு வந்து ஒரு துன்பம் வருது அப்படின்னா, அந்த துன்பத்துக்கே நம்ம துன்பத்தை கொடுப்போம். எப்போ நம்ம அந்த துன்பத்தை ஒரு பெரிய விஷயமா நினைக்காத போது, அது அதாவது அதை ஒரு பொருட்டாவே மைண்ட்ல எடுத்துக்கவே கூடாதுங்க, அப்படியே கண்டுக்காம விட்டுறணும். கண்டுக்காம விடும்போது கண்டிப்பா அந்த துன்பமும் நம்மை விட்டு விலகி விடும். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன் சகோ. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். மார்னிங் மோட்டிவேஷன் அருமை அண்ணா, செல்வன் தங்கராஜ், வாழ்க வளமுடன் சகோ. அடுத்தது மித்ரன் மகேஷ், டே 7 ஏழாவது நாள் 48 நாட்களில், வாழ்க வளமுடன் மித்ரன், நம்ம தொடர்ந்து பயணிக்கிறோம், 48 நாட்கள் வெற்றிகரமா நீங்க பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, மினி பைட்ஸ் 2வது நாள் 48 நாட்களில் 2வது நாள். மினி பைட்ஸ் சகோதரர் ஆரம்ப காலத்திலிருந்து கூட வர்றீங்க, கண்டிப்பா இந்த முறை நீங்க 48 நாள் அச்சீவ் பண்ணுவீங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் உங்க கூடவேதான் இருக்கேன், உங்க கூடவேதான் பயணிச்சுட்டு இருக்கேன். வாழ்க வளமுடன். ஐ எம் வாட்சிங் யூ கமலஹாசன் சொல்ற மாதிரி கண்டிப்பா உங்களால முடியுங்க. என்ன சந்தேகம் எதுனாலும் மெயில் பண்ணுங்க, உங்க நம்ம தொடர்பே இருக்கலாம். கூடிய விரைவில் வந்து கொஞ்சம் வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஓபன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை இருக்கு. சொந்தங்கள் வந்து அதுக்கான கமெண்ட்ஸ் போடலாம். வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணும் போது பல சகோதரர்களும் வந்து நம்ம ஒண்ணுக்கொன்னு வந்து மனம் தளரும் போது சப்போர்ட்டா இருந்துக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. அதுக்கு வந்து பண்ணலாமா அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, நாம அதுக்கான ஏற்பாடுகளை விரைவில் செஞ்சிடலாங்க. அப்போ அது வந்து நான் வந்து சொல்றேன், நான் உங்க கூட இருக்கேன். அப்போ வந்து நம் பல சகோதரர்களும் நம்ம இதே மனநிலையில் இதை பற்றி மட்டுமே பேசக்கூடிய, இதை பற்றி மட்டுமே டிஸ்கஷன் செய்யக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் குரூப். அதுக்கான விதிமுறைகள் பிளஸ் அது என்ன ஏது என்பதை நம்ம அடுத்து வேற ஏதாச்சும் உருவாக்கும் போது நம்ம பண்ணலாம். 1000வது நாள் சப்ஸ்கிரைபர் வரும்போது அதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை இருக்குது. உங்களுடைய அறிவுரைக்காக கமெண்ட்ஸ்ல போடுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து, ப்ரோ என் கமெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல, ஐயோ சாரி சகோ, ரெஸ்பாண்ட் பண்ணல. மை கமெண்ட் இன் 36th வீடியோ, யூ செட் இட் வில் பி ஆன்சர்ட் இன் 27th டே. ஐ ஹாவ் வாட்ச்டு போத் 37 அண்ட் 38th, ஆல்மோஸ்ட் 1.5 hours கோன், பட் ஐ டிடன்ட் காட் மை ஆன்சர். சகோதரரே, நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அந்த கமெண்ட்ஸ் அப்படியே புதுசாக போட்டீங்கன்னா அதை டக்குன்னு பார்த்து சொல்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இவ்வளோ தூரம் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அதை காப்பி பண்ணி நீங்கள் போட்டிருந்துருக்கலாம். மிஸ் பண்ணதுக்கு மன்னிக்கணும் சகோ. நான் வந்து இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு வந்து அந்த கமெண்ட்ஸுக்கு போய் அந்த வீடியோ அந்த இதை ஓபன் பண்ணி நான் உங்களுக்காக வந்து 36வது நாள் வீடியோவில் நான் பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். இந்த வீடியோலையும் உங்களுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணிடுறேன். வாழ்க வளமுடன் சகோ. பிரசாந்த் ராக்கர்ஸ், வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து விஜு கணேஷ், விஜு கஜேஷ், சார் ஆஃப்டர் மேரேஜ் எப்படி இருக்க முடியும்? ஆஃப்டர் மேரேஜ் சும்மா இருங்க, எப்படி இருக்க முடியும்னு கேட்குறீங்க. சகோதரரே, வித்து சக்தி குழந்தை பிறப்பதற்காக வீணாக்குவதில் எந்த தவறும் கிடையாது. குழந்தை பிறந்த பிறகு நாம் ஒருவனுக்கு ஒருத்தி என்று உண்மையாக முழுமையாக வாழும்போது அந்த அளவுக்கு வித்து சக்தியெல்லாம் வீணாக்க மாட்டோம். ஆச்சுங்களா, அதே வந்து தவறான இந்த மாதிரி இணையதள பழக்கம், ஆபாச படங்கள் அதுல எல்லாம் போகும்போது அபரிமிதமா வீணாகும். அதெல்லாம் தான் நான் தவிர்க்க சொல்றேன். முதல்ல அதுல இருந்தெல்லாம் வெளியில வந்துருவோம், அதுக்கப்புறம் நம் வாழ்க்கை துணை நம்மை வந்து புரிஞ்சுக்குவாங்க. இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன், உங்களுக்கு உடலில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது என்றால் அது உங்கள் உடலில் இருந்து மட்டும்தான் கிடைக்கிறது. நம்முடைய வாழ்க்கை துணையிடமிருந்து வெறும் தூண்டுதல் மட்டுமே கிடைக்கிறது. இதேதான் அவங்களுக்கும் பொருந்தும்.
ஆகவே நம்முடைய நாக்குல தான் டேஸ்ட் பட்ஸ் இருக்கு ஆச்சுங்களா. ஸ்வீட்டில் டேஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறது நம்முடைய மாயை. அப்படி பாத்தீங்கன்னா ஸ்வீட்ல டேஸ்ட் இருக்குன்னா ஒரு ஜிலேபி சாப்பிடும் போது இருக்கிற அந்த டேஸ்ட் 10வது ஜிலேபி சாப்பிடும் போது இல்லையே. ஏன்? ஏன்னா நம்ம நாக்கு இருக்கிற டேஸ்ட் பட்ஸ் தான் நம்மளுக்கு டேஸ்டை கொடுக்க வேண்டும். அதே தாங்க இந்த இந்த உறவு சூழலிலும் இதேதான் நடக்கிறது. நம்முடைய உடலிலிருந்து மட்டும்தான் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்குது. ஆகவே நம்முடைய வாழ்க்கை துணைக்கு மகிழ்ச்சி தேவை என்றால் நம்முடைய வித்து சக்தியை வீணாக்கியே பண்ணணுங்கிறது இல்லை, அவங்களை திருப்திப்படுத்தும் விதமாக பல விதங்களில் அவர்களின் உடலில் உள்ள இன்பத்தை அவர்கள் அனுபவிக்க நம்ம உதவியா இருக்கலாம் ஆச்சுங்களா. அது ஒரு தவறும் இல்லை. இதையெல்லாம் நான் விளக்கி போனேன்னா நம்ம வந்து செக்ஸ் அமையர் மாதிரி ஆயிடுவோம். அதுக்குள்ள போக விரும்பல, நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கான இதெல்லாம் நம்ம பேசலாங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஷைஜு, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து வந்து கமெண்ட்ஸ் பண்ணி ஊக்கம் கொடுத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் சகோ. அடுத்தது வந்து முருகானந்தம், அருமையான விளக்கம். வாழ்க வளமுடன் சகோ, வாழ்க வளமுடன். அடுத்தது பரிம்பளம் பிரகாஷ், கீப் இட் அப் சார், வி சுட் ஒபே ஹிஸ் அட்வைஸ் அண்ட் வி சுட் நாட் வேஸ்ட் வித் சக்தி. ரொம்ப கண்டிப்பா 100% உண்மை பரிம்பளம் பிரகாஷ் சகோதரரே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்தது எலிஷா ராதாகிருஷ்ணன், அண்ணா ஐ ஃபீல்ஸ் லைக் டவுன் அண்ட் ஃபீல் ஒரிட் அலாட், பாடி கெட்டிங் ஹாட் அண்ணா, ஃபிளாட் லைன் பீரியட். எஸ், ஆமா சகோ எலிசா ராதாகிருஷ்ணன், கண்டிப்பா வெற்றிகரமா ஃபிளாட் லைன் பீரியட்ல வந்துட்டீங்க. இப்பதான் நீங்க மன உறுதியோடு தெளிவாக இருக்கணுங்க. இப்ப மனசு வந்து தளர்ந்துடக்கூடாது இந்த சூழ்நிலையில. ஃபிளாட் லைன் சம்பந்தமாக நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 2 வீடியோக்களை போட்டிருக்கு, தயவு செஞ்சு அது பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு முழுமையான விளக்கம் கிடைக்கும். அதுக்கப்புறமேல் வந்து பாத்தீங்கன்னா மேலும் உங்களுக்கு இந்த இது சம்பந்தமா ஏதாச்சும் குழப்பம் இருந்தா எனக்கு மெயில் பண்ணுங்க, அல்லது கமெண்ட்ஸ்லயே போடுங்க, நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். மேலும் எலிஷா ராதாகிருஷ்ணன், நீங்க கண்டிப்பா ஆல்ரெடி நிறைய நாட்கள் கடந்து வந்தாச்சு, ஆகவே இந்த ஃபிளாட் லைனை கடந்துட்டீங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை இந்த 48 நாட்கள் முடியும் போது ஒரு தெளிவில் இருக்கும். அந்த தெளிவு நம் வாழ்க்கையை முழுவதற்குமான ஒரு விளக்கொலியாக மாறும். கண்டிப்பா அதுக்கு நான் உங்க கூட துணையா வந்துட்டு இருக்கேன். எல்லாரும் சேர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எலிசா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கீங்க, அண்ணா ஐ வாண்ட் டு கண்டினியூ தி செலிபசி லைஃப் லாங், இஸ் இட் பாசிபிள் ஆஃப்டர் 48 டேஸ் ஐ ஸ்டில் வாண்ட் டு கண்டினியூ செலிபசி. கண்டிப்பா பண்ணலாங்க சகோ. ஆக்சுவலா வந்து நமக்கு குழந்தை தேவை என்றால் மட்டும்தான் வித்து சக்தியை வந்து வீணாக்கிறதுக்கு முயற்சிகள் செய்யலாம். குழந்தை வந்து இப்போதைக்கு குழந்தை இல்லாத சமயத்தில் நம்ம வித்து சக்தியை சேமிப்பது மட்டுமே இறைவன் நமக்கு விட்ட கட்டளையா நினைச்சு நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா பல சாதனைகள், நீங்களும் ஒரு நரேந்திர மோடியாகவோ, ஒரு அப்துல் கலாமாகவோ, ஒரு ஒரு அடல் பிகாரி வாஜ்பாயாகவோ, ஒரு பீஷ்மராகவோ, ஒரு மிக மிகவும் சக்தி வாய்ந்த மனிதராகவோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வசிஷ்ட மகரிஷியாகவோ, அகத்திய மகரிஷியாகவோ, நம்முடைய 15 சித்தர்களாகவோ மாற வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு சில சின்ன சின்ன பயிற்சிகள் தானுங்க, அதுக்கு விஷயமெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்லைங்க. அந்த பயிற்சிகள் எல்லாமே வந்து நம்முடைய ஏற்கனவே பல யோகிகளும் ஞானிகளும் வந்து நம்ம இப்ப இந்த பயிற்சிகளை கொடுத்து வச்சிருக்காங்க. அது புதுசா சொல்லணுங்கிற அவசியம் கூட இல்லை ஆச்சுங்களா. அதை நான் வந்து கொஞ்சம் நமக்கு தேவையான மாதிரி நான் எடுத்து சொல்லி 48 நாட்களுக்கு பிறகு அந்த பயிற்சி முறைகளையும் சிறிது சிறிதா சேர்த்துக்கலாங்க. வாழ்க வளமுடன் சகோ, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ரித்து பரன், நைஸ் ஸ்பீச், ஒரு நாள் நன்றி கிராட்டிடியூட் பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா சகோ, நன்றி அண்ட் கிராட்டிடியூட் பத்தி இன்று மதியம் வரும் வீடியோல வரும், தயவு செஞ்சு பாருங்க. இன்றைய மதியம் வந்து சாரி பார்த்திருப்பீங்க, இன்னைக்கு மதியம் வந்த வீடியோல தான் பார்த்திருப்பீங்க. வாழ்க வளமுடன், 1 மணிக்கு வரும். அது பேர் வந்து நாம் ஏன் பிறந்தோம்னு நினைக்கிறேனுங்க, அல்லது நம்முடைய பிறப்பின் காரணம், அது அந்த மாதிரி டைட்டில் இருக்கும். ரைஸ் உடைய படம் போட்டிருக்கும், நீங்க பார்க்கலாம். கிராட்டிடியூட் பத்தி தான் பெரும்பாலும் அதுல இருக்கும். வாழ்க வளமுடன் சகோ. அது வந்து ரித்து பரன், ஐ ஆம் நாட் கவுண்டிங் தி டேஸ், ரீச்சிங் அபவுட் 30 டேஸ், சுட் ஐ கவுண்ட் தி டேஸ். சகோதரரே, கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஆரம்ப கட்டத்துல ஒரு 48 நாட்கள் ஒரு மண்டலம் கடக்கும் வரை கவுண்ட் பண்ணிக்கிறது வந்து நமக்கு ஊக்கத்தை தான் கொடுக்கும். அது வந்து நமக்கு வீக் ஆயிராது, சிலர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆகவே அது உங்களுக்கு வந்து எப்படி கன்வீனியன்ட்டா இருக்குங்கிறத பொறுத்து. இப்ப நீங்க வந்து 30 நாள் ஆயிடுச்சு, 31, 32, 33, ஒரு சிலர் ஸ்ட்ரகிள் ஆவாங்க இல்லைங்களா, முதல் முறையை செஞ்சு
இப்ப நீங்க ஏற்கனவே 30 நாள் பண்ணியிருந்தீங்கன்னா குழப்பம் இல்லை. முதல் முறையா வந்து ஒரு 30 நாள் 40 நாள் அப்படி வரும்போது நம்மளுக்கு வந்து மனம் வந்து தளர்வாகிறதுக்கோ இல்ல திரும்பவும் வந்து அந்த மாயையில சிக்கிக்கிறதுக்கோ வாய்ப்பு அதிகமா இருக்கு. அந்த மாதிரியான வாய்ப்புகள்ல இருந்து நமக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த கவுண்டிங் டேஸ் போட்டுட்டு இருக்கேன். இது வாழ்க்கை முறையா மாறின பிறகு அதை கவுண்ட் பண்ணணும்னு தேவை என்ன இருக்கு? டெய்லி சாப்பிட்டங்கிறத எண்ணிட்டா இருக்கிறாங்க, அந்த மாதிரி இது பெருசா கவுண்ட் பண்ணணுங்கிற தேவை குறைவு. ஆனா அதனால வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அது மிக பலன் தரும். அதுக்காகத்தானுங்க, ஏன்னா நம்ம முதல்ல வந்து பழனிமலை படிக்கட்டை வந்து ஒரு 4 படி கூட ஏடாம இருக்கிறவங்களை வந்து நாங்க ஒரு பாதி வரைக்கும் கூட்டிட்டு வரோங்கிறதுக்காக 1, 2, 3, 4 அது மனசை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்காகவும் எடுத்துக்கலாங்க. அப்ப அது அது ஒரு மனசுக்கு ஒரு வேலை, காலோட வலியவே நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு அது உற்சாகம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அப்படின்ட்டு ஏறி போறது இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி அது ஒரு பெரிய நெகட்டிவாவும் எடுக்க வேண்டியதில்ல, பாசிட்டிவாவும் எடுக்க வேண்டியதில்லை. அது ஜஸ்ட் போற போக்குல கவுண்ட் பண்ணிக்கிறது நமக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும், அதுக்காக தாங்க, வேற ஒண்ணு இல்லை. அடுத்தது வந்து அப்துல் பஷீத், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் 33 டேஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்னா. ரொம்ப ரொம்ப நன்றி சகோ, வாழ்க வளமுடன். இன்னைக்கு அநேகமா 34வது நாளா இருப்பீங்க, தொடர்ந்து பயணிப்போம். 48 நாட்கள் கண்டிப்பா கண்டிப்பா அவங்க நீங்க வெளியில வந்துருவீங்க, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணிடுவோம், வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நவீன் ராக்கர்ஸ், செலிபஸி ஃபாலோ பண்ணுனா விந்து சக்திய சொரக்க உறுப்புகளுக்கு சொரக்கிற உறுப்புகளுக்கு வேலை இல்லாமல் போனா நிரந்தர ஆண்மை குறைவு வரும்னு ஃப்ரெண்டு சொல்றாங்க, உண்மையா சார்? மாஸ்டர்பேட் பண்ணா பண்ணத்தான் ஸ்பெர்ம் கிரியேட் ஆகும், மாஸ்டர்பேட் பண்ணலைன்னா பண்ணாம ஸ்பெர்ம் ஸ்பெர்முக்கு வேலை இல்லாம போயிரும்னு கடைசியில துருப்பிடிச்சு போயிரும்னு சொல்றாங்க. சக உண்மையிலேங்க நம்ம ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து ரோபோட்டா மாத்தி நம்மளை வந்து ஒரு ஒரு அடிமைகள் கூட்டமா மாத்துறதுக்கு தான் வெஸ்டர்ன் மீடியாவும் பண்ணுது. நம்மளோட அறிவு வளர்ச்சியுமே அந்த ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே தான் இருக்கு. சரி, அப்படியே வச்சுக்கிட்டாலும் அது எப்படிங்க கரெக்டா 13 வயசு ஆகும்போது வித்து சக்தி உற்பத்தி ஆகுது சொல்லுங்க. சரி, பெண்கள் வந்து கருமுட்டை உற்பத்தி வந்து குழந்தை வேண்டாம் அப்படின்ட்டு வித்து சக்தி வீணாக்காங்க தான் நின்றுதுங்களா இல்லைங்களா? அவங்க வந்து குழந்தை வேண்டான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் கருமுட்டை உற்பத்தியே நின்று போயிருதுங்களா? அப்படியெல்லாம் இல்லை. நம்ம உடலுக்குன்னு ஒரு இயல்பு, நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு சக்கரம், ஒரு 100 வயசு. அந்த 100 வயசுல ஆண்களுக்கு 70 வயசு வரைக்கும் வித்து சக்தி உற்பத்தி இருந்துட்டு தான் இருக்கும். நாளுக்கு நாள் நம்ம வந்து அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு நம்ம 35 வயசு வரைக்கும் குழந்தைக்கான தேவை நமக்கு இருக்கு இல்லைங்களா, ஒரு தேவைப்படும். உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா நமக்கு அந்த குழந்தைக்காக வித்து சக்தி சேமிக்கணுங்கிற தேவை இல்லாம போயிடும். அதே வித்து சக்தியை நீங்க சேமிச்சுட்டு வரீங்க, 12 வருஷம் 15 வருஷம் பிரம்மச்சரிய வாழ்க்கையில வாழ்ந்த நம்ம வாழ்க்கை முறையே அதுதானுங்க. 13 வயதுல இருந்து 25 வயது வரை பிரம்மச்சரிய காலகட்டம்னு சொல்லி அந்த பிரம்மச்சரியங்கிறதுக்கு ஒரு குருகுல கல்வியே வச்சு அதுல வச்சு வித்து சக்தியை வீணாக்காம எல்லா வாழ்க்கைக்கு தேவையான பயிற்சிகளையும் கொடுத்தாங்க அந்த காலத்துல. அப்படி இருந்து அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கைக்கு வந்தவங்க தான் நம்மள குடும்ப வாழ்க்கையில இறங்கி அதுக்கப்புறம் 30-40 வருடங்கள் குழந்தைகளா பெற்றுத்தள்ளி 10 குழந்தைகள் 15 குழந்தைகள் பெற்றுத்தள்ளி அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தம் அப்படிங்கிற அடுத்த வாழ்க்கை முறைக்கு போனாங்க. இது வந்து ஒரு சைக்கிள் ஆச்சுங்களா. உங்களுக்கு 50 வயது வரைக்கும் வந்து நீங்க குழந்தை வேணும்னு நினைச்சீங்கன்னா உடல் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆயிக்கும். குழந்தை வேண்டாம், என்னுடைய வாழ்க்கையை இதுலயே பண்ணல அப்படின்னா அதுக்கு சில பயிற்சிகள் தேவை ஆச்சுங்களா. அதுக்கு சில பயிற்சிகள் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வித்து சக்தி வந்து கொஞ்சம் கடினத்தன்மையாகி நமக்கு நம்முடைய மேல் நோக்கிய வாழ்க்கைக்கு நம்ம அந்த வித்து சக்தியில வர எனர்ஜி வந்து நம்மை வந்து நம்ம பல விதங்கள திறமையானவர்களா மாத்துறதுக்கான வேலைகள் இறங்கிட்டு இருக்கும். இப்போ நீ குழந்தை வேணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அதுக்கான சில பயிற்சிகள் எல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் விட்டு நார்மலா குழந்தை வேணும்ன்ட்டு ஒரு ஒரு 10-15 நாள் நீங்க இருந்தீங்கன்னா குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தயாராயிரும். அது 40 வயசா இருந்தாலும் அப்படித்தான், துருப்பிடிச்சு போறது அது இதுக்கு மனித உடலுக்கு சம்பந்தமே இல்லைங்க. நம்ம ஒன்றும் ரோபோட் கிடையாது. நம்முடைய உடலில் ஒரு சக்தி வருது அப்படின்னா அதை நாம் மடைமாற்றம் செய்து நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படும் வழியாக செய்கிறோம். இயல்பே வந்து நமக்கு ஒரு வந்து உடலின் இயல்பே வந்து வித்து சக்தியை வீணாக்காம இருக்கிறது தான். ஆனா நம்ம வந்து வீணாக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தூண்டுகோள்களை வந்து உலகம் உருவாக்கி வச்சிருக்கு. அந்த தூண்டுகோள்களை பார்த்து நம்ம தான் வீணாக்கிட்டு இருக்கிறோம் ஆச்சுங்களா. அது வீணாக்கிட்டு இருக்கிறது தான் நமக்கு சரியான வாழ்க்கை முறைங்கிறது தவறு. வீணாக்குறதுக்கான காரணமே வந்து இந்த தூண்டுகோள்கள்னாலதான். அதிகபட்சம்
மிக வித்து சக்தியை வந்து சுய இன்பத்தினாலயாச்சும் வீணாக்காம இருக்கணும். அது நம்ம வீணாக்காம இருந்தோம்னா தான் நம்ம உடல் வலிமை அடையும். உடம்புல இருக்கிற எலும்புகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வலிமை இழந்து இளைஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு நான் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு இப்போ கிராமத்துல 80 வயசு தாத்தா மம்முட்டி தோல்ல போட்டுட்டு காலையில இருந்து மொட்டை வெயில்லைங்க, அவ்வளவு கடுமையா வேலை செய்யற அந்த உடல் அந்த தாத்தா முன்னாடி இப்ப இருக்கிற 25 வயசு பையனை போய் சண்டை கட்ட சொல்லுங்க பாப்போம், அவர் ஒரு குத்து குத்துனா இவங்க நொறுங்கிடுவாங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு நம்ம உடலை வச்சு வளர்த்திட்டு இருக்கிறேன்னு தெரியலீங்க. நம்முடைய ஒரே ஒரு சொட்டு வித்தணுவை வீணாக்கும் போது அதில் பல மில்லியன் மனித விதைகளை இறைச்சி விடுறோம். அது பாவம் ஆச்சுங்களா, அது பாவம் மட்டும் இல்லைங்க, அது வந்து அது மூலமா நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய சக்தி அனைத்துமே காணாம போயிருது. அது எப்படி நான் சொல்றதுன்னு தெரியலீங்க. அந்த மாதிரி வித்து சக்தி வீணாக்கிட்டே இருந்தாதான் குழந்தை பிறக்கும்னு சொல்றவங்க தான் பெரும்பாலும் இந்த மாதிரி வந்து மூல நோயிலிருந்து அனைத்து நோய்களையும் போய் சிக்கிக்கிறாங்க ஆச்சுங்களா. எந்த சித்தராவது எந்த யோகியாவது எந்த பிரம்மச்சாரியாவது ஆஸ்பத்திரியில போயிட்டு என்னுடைய இனப்பெருக்கு உறுப்புக்கு பாதிப்பு, என்னால அது பண்ண முடியல இது பண்ண முடியல, மூல நோயின்னு போய் நின்னா நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க. அது வந்து அந்த உறுப்பை பயன்படுத்தி பயன்படுத்தி நம்ம வந்து வலிமை இழக்க செஞ்சிடறோம் ஆச்சுங்களா. வலிமை இழக்க செஞ்சதுக்கு அப்புறம் வலிமை இழக்க செஞ்சாதான் அது வலிமையாவே இருக்குங்கிற ஒரு கற்பனை வாதம் வேற போட்டுக்கிறோம். அது அப்படி இல்லை. இரும்பு சாமானங்களுக்கும் நம் உடலுக்கும் பல வித்தியாசம் இருக்குது சகோ. அதை ஒரு பொருட்டா நினைச்சிட்டு கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கைங்கிறது நம்ம 10,000 வருஷத்துக்கு ஒண்ணு அப்படி வச்சிருக்க முடியாது இல்லைங்களா. நம்ம ஒரு 100 வாழ்க்கை வாழ போறோம், அதுல ஒரு 30 வருடங்கள் தான் இந்த ஒரு வித்து சக்தி தரமா சுரக்கிற வருஷம். அந்த 30 வருடங்கள்ல நம்ம எவ்வளவு தூரம் நம்ம சம்பாதிக்கிறோமோ அதை வந்து நம்ம கடைசி காலத்துல நமக்கு பயனளிக்கும் ஆச்சுங்களா. சொத்து சேர்த்தி வைக்கிறது பயனளிக்குதோ இல்லையோ இல்லைங்க, வித்து சேர்த்தி வச்சா பயனளிக்கும். கடைசி காலத்துல நோய் நொடி இல்லாம இருக்கலாம் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது 38வது நாள் வாழ்க வளமுடன். 38வது நாள் சொன்னது கார்த்திகேயன், அது இன்னைக்கு வந்து 39வது நாள் வந்திருப்பீங்க. வாழ்க வளமுடன் சகோ. அடுத்தது வந்து சிலம்பரசன் தாமோதரன், டுடே இஸ் மை 3rd டே. வாழ்க வளமுடன் சகோ, கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சரவணா எஸ் சூப்பர் அண்ணா, வாழ்க வளமுடன். அடுத்து பிரவீன்குமார், கேள்வி கேட்டிருக்கீங்க, ஒரு நிமிஷங்க அண்ணா. இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தவங்களுக்கு பிளாட் லைன் 2 மாசம், 2 மாசம்னா அந்த 2 மாசமும் ஃபுல்லா பிளாட் லைன்லயே இருப்பாங்களா, இல்ல 2 மாசத்துல பல பிளாட் லைன் வருமா, அந்த 2 மாசத்துல பிளாட் லைன் வந்து வந்து போகுமா, பிளீஸ் ஆன்சர் பண்ணுங்கண்ணா. ஓகே சகோ, ஆக்சுவலா பிளாட் லைன் அப்படிங்கிறது உடலுக்கு உடல், ஒருவருக்கு ஒருவர், மனிதனுக்கு மனிதன், டோட்டலா மாறுங்க. அது ஒரு சிலருக்கு வந்து 10 நாள் இருக்கும், ஒரு சிலருக்கு 3 நாள் இருக்கும், ஒரு சிலருக்கு 2-3 மாதங்கள் இருக்கும். நம்ம உடலை எவ்வளவு தூரம் சேதம் செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து பிளாட் லைனினுடைய காலம் அதனுடைய அளவுகள் அது எல்லாமே மாறுபடுங்க. ஆனா வந்து இது நான் உங்களுக்கு பிளாட் லைனுக்கு சம்பந்தமா 2 வீடியோக்கள் ஏற்கனவே போட்டிருக்கிறேன், அது நீங்க டைம் இருந்தா பாருங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாட் லைன் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்லிடுறேன். பிளாட் லைன் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மலையில் ஏறி போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒரே செங்குத்த படிக்கட்டுகளா போச்சுன்னா நம்மளால ஏற முடியாது. ஆகவே அது என்ன பண்ணுது, ஒரு குறிப்பிட்ட படிக்கட்டுல நம்ம ஏறுறோம், அதுக்கப்புறம் பிளாட் வருது. பிளாட் லைன் அப்படின்னா கீழே போறது இல்லைங்க, பிளாட் லைன் அந்த நம்ம மேல ஏறின இடத்தை ஸ்டெபிளைஸ் பண்றதுக்கான இடம். அது ஸ்டேபிளைஸ் ஆகும் ஆன பிறகு திரும்பவும் மேல போகும், திரும்பவும் ஸ்டேபிள் ஆகும். இது வந்து நம்முடைய காலம், நம்முடைய ஆயுள் முழுக்க இந்த மாதிரி வந்து பிளாட் லைன் வந்து வந்து வந்துதான் போகும் மலை ஏறி இறைவனை அடையும் வரை ஆச்சுங்களா. அது ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிளாட் லைன் அப்படிங்கிறது தான் நம்ம சேர்த்து வச்ச வித்து சக்தியை நமக்கு உடலுக்குள்ள போய் ரிப்பேர் ரீஒயரிங் வேலை செய்து நம்மை வலிமையாக்குது, வலிமையாக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தங்க. அது நம்ம உடலை வலிமையாக்குதுங்கிறத புரியாம தான் நம்ம வந்து அதை வீக் ஆக்குதுன்னு நினைச்சிட்டு வேற மாதிரி பலரும் வந்து இந்த டிராப்ல விழுந்துடுறாங்க. கொஞ்ச நாள் தான் வரும், ரொம்ப நாள் நீடிக்காது. ஒரு 48 நாட்கள் கடக்கும் போது இதையெல்லாம் தாண்டி வர்ற பக்குவம் வந்துடும். 48 நாட்கள் கடந்து வித்து சக்தியை சேமிச்சுட்டே வரும்போது நீங்களே உணர்வீங்க, சோசியலி பொதுவெளியில் நீங்க பழகிற விதம் உங்களுக்கே தெரியும், மாறி இருக்கும், எல்லாமே மாற்றம் அடைஞ்சிருக்குங்க. அது அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே உணர்வீங்க. வாழ்க வளமுடன் சகோ. பிளாட் லைன் வந்து ஒரு பெரிய விஷயமா நினைச்சுக்க வேண்டியதில்லை,
அதை போற போக்குல கடந்துட்டு போயிடலாம். 48 நாட்கள் அதுக்கு அதை முக்கியத்துவப்படுத்தி படுத்தி யோசிக்க வேண்டாங்க, அது தானாகவே அதை கடந்து போய்விடலாம். அதுக்கு அதுக்காக நம்முடைய இதுவரை செய்த தவறுகளுக்கான ஒரு சின்ன பிராயச்சித்தமா அதை எடுத்துக்கலாங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது மனோஜ்குமார், 34, மறு பிறவி உண்டா? சகோ, மறுபிறவி அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்குங்க, நம்மளை பொறுத்த வரைக்குங்க, நம்முடைய வித்து சக்தி வெளியில போய் ஒரு பெண்ணின் வயிற்றில் கருவாகி குழந்தையா வருவதுதான் மறுபிறவி அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஆச்சுங்களா, அது நம்ம நம்ம இறந்து மண்ணோட மண்ணான பின்னாடி எங்கேயோ வானத்துல இருந்து இன்னொரு பிறவியா வந்துருவோம் அப்படிங்கறது பத்தி எனக்கு தெரியலைங்க. அது என்னுடைய கருத்து வந்து மறுபிறவி நம்ம வித்து சக்தி வீணாக்கும் போது கிடைக்கும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, சார் நல்லவங்க ஏன் ரொம்ப காலம் உயிர் வாழ மாட்டேங்கிறாங்க, சீக்கிரமா இறந்து விடுறாங்க, கெட்டவங்க தான் ரொம்ப காலம் உயிர் வாழ்றாங்க, இந்த உலகம் கெட்டவங்களுக்காகத்தான், கெட்டவங்களுக்கானதா, இதான் கலியுகம், கலியுகமா? எனக்கு தெரிஞ்சு நிறைய நல்லவங்க சீக்கிரம் இறைவனிடம் போய் சேர்ந்துடுறாங்க, ஆனா கெட்ட உள்ளம் படைத்தவர்கள் நீண்ட ஆயுளோடு வாழ்றாங்க. சகோ, நீங்க இதுக்கு எந்த உதாரணமும் சொல்லல. கெட்டவர்கள் அப்படிங்கறது வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருமே 100% நல்லவர்களாகவும் இருக்க முடியாது, 100% கெட்டவர்களாகவும் இருக்க முடியாது. அவங்க வந்து ஒரு சில விதங்களில் கெட்டவர்களா நம்ம பார்வைக்கு படலாம், ஆனா அவங்களே நல்லவங்களா ஒரு சில பார்வைக்கு தெரியப்படலாம். அது உயிர் வாழ்க்கை நீளம் அப்படிங்கிறது அவங்க உடலை எப்படி மெயின்டைன் பண்றாங்க, எந்த வகையான உணவுகளை எடுத்துக்கிறாங்க, எந்த அளவு வித்து சக்தியை வீணாக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து அது வந்து. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா, நல்லவர்களுக்கு இந்த உலகத்துல வந்து உலகத்தின் மேல் வந்து ஆசை குறைவு. ஆச்சுங்களா, நல்லவங்களுக்கு வந்து வாழணுங்கிற ஆசை ரொம்பவே கம்மியா இருக்கும். இப்ப என்னையே பாத்தீங்கன்னு வைங்களேன், சில சமயம் அப்படியே அமைதியா வாழ்க்கையில யோசிக்கும் போது வாழ்ந்து வாழ்ந்து என்ன செய்ய போறோம் ஆச்சுங்களா. அதாவது ஒரு ஒரு ஆசை இருக்கிறவங்க தான், வாழணும் வாழணும் வாழணும்னு ஆசை இருக்கிறவங்க தான் அதிகமான தவறுகளும் செய்யறாங்க, கெட்டவங்களாவும் மாறிடுறாங்க பலரோட பார்வைக்கு. இப்ப ஆசை குறைவா இருக்கிறவங்க வந்து வாழணுங்கிற ஆசையே ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு இல்லாம போயிடும். அந்த மாதிரி போகும்போது அது எப்படி வாழ்க்கையை நீட்டிக்குங்க. ஆகவே நல்லவங்களா இருக்கிறவங்களுக்கு வந்து தேவைகள் குறைவு, ஆசைகள் குறைவு. ஆகவே நம்முடைய எண்ணங்கள் தான், எண்ணங்கள் முக்கியமான காரணம் இல்லைங்களா. நம்ம எது நினைக்கிறோமோ அதாவே ஆகும். நம்ம இறைவனை நோக்கிய சிந்தனைகள் அதிகமா இருக்கிறதுனால இறைவனோட சீக்கிரம் ஐக்கியமாகணுங்கிற எண்ணம் வரும்போது இந்த உடல் நமக்கு பாரமா மாறிடுது. அதே எவ்வளவோ நல்லவங்க நீண்ட காலம் வாழ்ந்திருக்காங்க, ஈவன் பாபாஜியில 2000 வருஷம், சித்தர்கள்லாம் ஆயிரக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது வந்து த பர்பஸ், நம்ம வந்து ஒரு பர்பஸ் வாழ்க்கையில ஒரு லட்சியத்தை வச்சுட்டு வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம வித்து சக்தி காத்துட்டு இருக்கிறதுனால அதுவரை நம் காலம் நீண்டுட்டே போகும். ஈவன் நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சங்கல்பம் எல்லாம் சொல்லும் போதுங்க இதைத்தான் சொல்லுவாங்க, ஒரு தியானமோ ஒரு தவமோ செய்து முடித்த பின்னாடி சும்மா வெறுமனே எந்திரிச்சு சிவநிலையிலேயே வராம, தியானமோ தவமோ செய்து முடித்த பிறகு நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் சங்கல்பத்தை நம்மளே சொல்ல வச்சிடுறாங்க. அந்த மாதிரிதான் நம்ம பண்ணணுங்க. நம்ம வாழ்க்கையில மனசுல சும்மா இருக்கிற நேரத்துல எல்லாம் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வேன் மனசுக்குள்ள அடிக்கடி நல்ல விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கீல, அது வந்து உடல் வந்து அதுக்கு அடாப்ட் ஆயிக்கும். ஆச்சுங்களா, அடாப்ட் ஆகி நம்ம ஆயுளும் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன் சகோ. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முபாரக், ப்ரோ நீங்க எங்களுக்கு எங்களுக்கு வேணும், நாங்க உங்களுக்கு வேண்டும், எங்களுக்காக உங்க ஹெல்த்தையும் பாத்துக்கோங்க, வீடியோஸ் போடுங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, உங்க ஹெல்த் நல்லா இருந்தா நாங்களும் நல்லா இருப்போம். ரொம்ப நன்றி முபாரக் சகோதரர் அவர்களே. உண்மை சொல்லணும்னா நான் வீடியோ போட்டதான் எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குதுங்க. இப்ப அந்த மாதிரி சகோதரர்களோட அவங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் உரையாடும் போது எனக்குமே ஒரு மன திருப்தி, மன அமைதி எல்லாமே கிடைக்குதுங்க. ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கு. வாழ்க வளமுடன் சகோ. அடுத்தது வந்து மனோஜ்குமார், சார் கேட்டோ டயட் பத்தி சொல்லுங்க, வெறும் நான்வெஜ் மட்டும் சாப்பிட்டு டிசீஸ் கியூர் ஆகுமா சார், பிளீஸ் சொல்லுங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. வாழ்க வளமுடன் சகோ. இந்த கீட்டோ டயட் பத்தி எனக்கு சத்தியமா தெரியாதுங்க,
அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்வெஜ் மட்டும் சாப்பிட்டா டிசீஸ் எல்லாம் கியூர் ஆகாது, புது புது டிசீசஸ் உருவாயிரும் உடம்புல. அப்போதைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கண்டிப்பா கெடுதல் அதிகம். கேட்டோ டயஸ்மா அந்த மாதிரி அசைவம் சாப்பிட்டு கியூர் பண்ணணும்னு சொல்றது அது ஒரு மித்து, அதுல போய் சிக்கிக்காதீங்க. நம் உடலும் உடல் உறுப்புகளும் சைவ உணவுகளை சாப்பிடுவதற்காகவே படைக்கப்பட்டிருக்கு. நம் வாயில் உள்ள பல்வரிசைகள் கூட பாத்தீங்கன்னா, ஆடு மாடுகளுக்கு இருக்கிற சைவ உணவு சாப்பிடுற பல்வரிசை இருக்கு, குடல் இருக்கிறதுல இருந்து எல்லாமே வந்து சைவ உணவுக்கான அமைப்பான உடல்கள் தான் நம்ம உடல் இருக்கு. ஆச்சுங்களா, நம்ம உடல் வந்து பல 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 மீட்டர் உயர நீளம் இருக்குதுங்க. ஆச்சுங்களா, சுத்தி 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 சுத்தி. இப்ப ஒரு அசைவம் சாப்பிடும் போது அது 2 நாள் 3 நாள் வயிற்றுல தங்கி வெளியில போகும்போது அது அழுகி கெட்டு, அது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறையான வெளியேற்றமா இருக்காது. அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து வருஷம் பூரா சாப்பிட்டாலும் 1 மாசம் ஒண்ணுமே சாப்பிடாம உடலை காய விடுறாங்க, காய விட்டு அதுக்கப்புறமேல் சாப்பிடுறாங்க. அதே மாதிரி நம்ம இதுலயுமே நல்ல விரத பழக வழக்கங்கள்லாம் இருக்கு. அசைவ உணவை மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா உடல் எல்லாம் அமிலத்தன்மை ஆயிரும். அந்த மாதிரி தவறு செய்யாதீங்க. அப்படி உங்களுக்கு ஒரு மேல வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் விரதம், தண்ணீர் விரதம் சொல்லுவாங்க, வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படின்ட்டு, அந்த மாதிரி விரதம் எடுங்க, உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கு. வாட்டர் ஃபாஸ்டிங் இஸ் தி ஒன்லி வே டு கியூர் ஆல் தி டிசீசஸ், உடலில் உள்ள அனைத்து நோய் நொடிகளையும் சீராக குணமாக்க வாட்டர் ஃபாஸ்டிங்கும் வித்து சக்தியை சேமிச்சுட்டு செய்யறது மிகப்பெரிய பலனை கொடுக்குங்க. அது ஒரு நாள் நம்ம பண்ணலாம். அதுக்கு வந்து முதல்ல வித்து சக்தியை காப்பாத்தி வர்ற பல சகோதரர்கள் இந்த எண்ண அலை சூழலில் இருக்கும் போது நம்ம அது கண்டிப்பா அவங்களுக்கு உதவுக்காக இதை பண்ணலாங்க. அது வந்து சார் மினரல் வாட்டர் ஆர் ஆரோ வாட்டர் இதெல்லாம் குடிக்கிறது நல்லதா கெட்டதா? சகோ ஆரோ வாட்டர் வந்து ஆகட்டும் மினரல் வாட்டர் ஆகட்டும், மினரல் எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு மினரல் வாட்டர்னு பேர் வச்சிருவாங்க. ஆச்சுங்களா, ஆரோ வாட்டர்னு சொல்றதும் அப்படித்தான், தண்ணீரில் உள்ள உயிர் சக்தியை அழித்த பின்னாடி அப்படி பண்ணிடுவாங்க. நான் என்ன சொல்றேங்க, எந்த நீராக இருந்தாலும் முதலில் வந்து பாத்தீங்கன்னா மினரல் வாட்டர் ஆரோ வாட்டர் பத்தி எனக்கு அதுல பெரிய ஈடுபாடு இல்லை, அது தேவையில்லாத விஷயம்ங்க. தண்ணீரை கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் 8 மணி நேரம் கழித்து ஹைஜீனிக்கா குடிக்கணும்னு நினைச்சா 8 மணி நேரம் கழிச்சு தண்ணீரை குடிங்க, அதுல உயிர் சக்தி ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து மினரல் வாட்டர் அண்ட் ஆரோ வாட்டருக்கு வந்து வேற வழியே இல்லைன்னா குடிக்கலாம். அதுக்காக வந்து அதுதான் குடிக்கணுங்கிறது கிடையாது, அது நல்லதா கெட்டதான்னு அதுக்குள்ள போக வேண்டியது இல்லை. நம்ம உடலுக்கு நீர் சத்து தேவை, அந்த நீர் சத்துக்கு தண்ணீர் தேவை, அதுக்கு வந்து இந்த மினரல் வாட்டர் ஆரோ வாட்டர் தான் வேணுங்கிறது கிடையாது. நாக்கு சாதாரண தண்ணீரை குடித்தாலே நல்லா இருக்கு அப்படின்னா தாராளமா குடிங்க. அப்புறம் அதுல வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய ஒரு கசகசப்பா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா தண்ணியை கொதிக்க வச்சு 8 மணி நேரம் கழித்து அதுல கொஞ்சம் சீரகம் ஒரு 4 குருமுளகு போட்டு கொதிக்க வச்சிருங்க. கொதிக்க வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு 8 மணி நேரம் கழித்து குடிச்சா அந்த தண்ணி ரொம்பவே நல்லது, நமக்கு கபத்தை நீக்கும், உடலுக்கு ரொம்ப நன்மை தருங்க. வாழ்க வளமுடன் சகோ. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரஜித் பிரீத்தி, 28வது நாள், வாழ்க வளமுடன் சகோ, வாழ்க வளமுடன். அடுத்தது நவீன் ராக்கர்ஸ், பிளாட் லைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடம்பு வித்து சக்தி உருவாகுமா இல்ல வேற என்ன பண்ணும் அண்ணா? சகோ ஆக்சுவலா வந்து பிளாட் லைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம் உடல் வந்து பிளாட் லைன்ல சில உறுப்புகளை எல்லாம் சரி செஞ்சிருக்கும். ஆச்சுங்களா, அப்போ இப்ப நம்ம குழி தோண்டுறோம், குழி தோண்டதுக்கு அப்புறம் செடி நடுறோம், செடி நட்டதுக்கு அப்புறம் அதுல தண்ணி ஊத்தணும் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம உடல் வந்து பிளாட் லைன்ல ரீவயரிங் வேலை முடிந்த பிறகு திரும்பவும் வந்து வித்து சக்தி நம்ம வீணாக்காம இருக்கிறதுனால வித்து சக்தியை உற்பத்தி செய்வதற்கு தேவையான சக்திகள் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து ரீவயரிங் செய்த பாகங்களுக்கு வலிமையை கொடுக்கும். அந்த வலிமையை கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு வந்து அது 3 மாசமாம் இருக்கலாம், 6 மாசமாம் இருக்கலாம், நல்ல தினம் 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 நல்ல ஒரு வலிமையான ஒரு உணர்வு கிடைக்கும். உலகத்தை வந்து ரொம்ப போல்டா ஃபேஸ் பண்ணுவோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு பல மாற்றங்கள் கிடைக்கும் அந்த இதுல போயிட்டு இருக்கும்போது. அப்புறம் திரும்பவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த உடல் உறுப்புகளை வந்து மேலும் வலிமைப்படுத்துறக்கு, அதனை வந்து ஒரு ஓவரைல் செய்து இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்துறக்கும், நம்முடைய வித்து சக்தியின் கொள்ளளவை அதிகப்படுத்துவதற்காகவும் மறுபடி பிளாட் லைன் வரும். அந்த பிளாட் லைனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் சில காலம் போயிட்டு இருக்கும். இது வந்து மாறி மாறி வந்துட்டு இருக்குங்க. ஆனா மாறி மாறி வந்தாலும் நம்ம வந்து முன்னேறிட்டே இருப்போம், நம்முடைய முன்னேற்றங்கள் தொடர்ந்துட்டே இருக்குங்க. வாழ்க வளமுடன் சகோ. வித்து சக்தி வந்து பாத்தீங்கன்னா வித்து சக்தி எப்ப வேணாலும் உருவாகும், வித்து சக்தி வித்து கலையத்திலிருந்து வீணாகுதுனாலே உருவாகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். வித்து சக்திங்கிறது உருவாகிறதுக்கு வந்து
வித்து சக்தி வந்து கலையத்துல மட்டும் இல்லைங்க, வித்து கலையத்துல மட்டும் இல்ல, உடல் பூராமே அந்த சக்தி இருக்கு. ஆகவே வந்து அது இல்லாத இல்லாம என்னைக்குமே போயிடாது. வாழ்க வளமுடன். அடுத்தது அண்ணா, ஆஃப்டர் ஃபிளாட் லைனுக்கு அப்புறம், இது வந்து நவீன் ராக்கர்ஸ் கேட்டிருக்கீங்க, பாடி என்ன பண்ணும் ஃபிளாட் லைன்ல? நம்ம பாடியில ப்ராப்ளம் எல்லாம் கியூர் ஆகும்னு சொல்றீங்க, அந்த ப்ராப்ளம் எல்லாம் கியூர் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் உடம்புல தெளிவா சொல்லுங்க அப்படிங்கிறீங்க. இன்னொரு கேள்வி இருக்கு, அதையும் பாத்துறேன் அண்ணா. ஒரு கேள்வி, டெய்லியும் செலிபஸி ஃபாலோ பண்றோம், திங்க் பண்றதே பெரிய டெய்லி செலிபஸி ஃபாலோ பண்றோம், திங்க் பண்றதே பெரிய ப்ராப்ளம் ஆகிறாதா? இதை பத்தியே நெட்ல சர்ச் பண்ணிட்டு இருந்தா கடைசியில வித்து சக்தியை வீண் பண்ற போற அளவுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்புறம் வந்து இன்னும் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, அதையும் நான் பாத்துறேன். தாயை திட்டுவதால் ஏற்படும் விளைவுகள் என்ன? நான் சின்ன வயசுல, நான் டீனேஜ்ல 10th படிக்கும் போது என் அம்மாவை திட்டிருக்கேன், அதனால நான் இப்ப பயங்கரமா பல பிரச்சனைகள்ல இருக்கேன். நான் யோசிக்கிறேன், நான் சின்ன வயசுல செஞ்ச தப்புனாலேயே ப்ரோ அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஓகே, அதுக்கு சகோதரர் கோபிநாத் வந்து ஒரு பதில் போட்டிருக்காங்க. நீயுமா நானும் தான் என் அம்மாவை என்ன படிக்கமோ அதை பண்ணு, என்ன பிடிக்குமோ அதை பண்ணு. ஐ எம் இன் டெல்லி, கௌதம் நகர், டெல்லி தனியாதான் இருக்கேன். சின்ன வயசுல அம்மா பேச்ச கேட்கல, ஆனா இப்போ கஷ்டப்படுறேன். கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு போய் பார்க்கணும், வெள்ளூர் போய். வாழ்க வளமுடன் சகோ. ப்ரோ தேங்க்யூ, பல கஷ்டங்களை அனுபவிக்கிறேன் ப்ரோ. எப்பயுமே துன்பம்தான், வாழ்க்கை போகுது. யோசிச்சு பார்த்தேன், என்னோட அம்மாவுக்கு தவிர நான் யாருக்கும் கஷ்டம் கொடுத்ததில்லை. கஷ்டம் என்றால் சொந்தக்காரங்க முன்னாடி வச்சு திட்டுவது, சபிப்பது, 2-3 வாட்டி அடிக்க கூட செஞ்சிருக்கேன். எனக்கு அப்பா தெரியல, கொஞ்சம் கொஞ்சமா லைஃப்ல படுற கஷ்டம் எல்லாம் எனக்கு என் தாய்க்கு செஞ்ச கஷ்டமா தான் உணர்த்துது. நவீன் ராக்கர்ஸ், இப்ப நீங்க வந்து செலிபஸி பத்தி கேட்டிருக்கீங்க, அதே சமயத்துல வந்து உங்களுடைய தாயை வந்து திட்டுவதனால உங்களுக்கு எந்த பாதிப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா வந்து சகோ, அம்மாங்கிறது வந்து நமக்கு உடலை கொடுத்தவங்க இல்லைங்களா? இந்த உடல் வந்து அவங்க இல்லாம வரல, இதுல நம்ம உடல் மேல அவங்களுக்கு 100% இல்ல, 1000% உரிமை அவங்களுக்கு இருக்கு. நமக்கு வந்து அவங்கள திட்டுறதுக்கு, அவங்கள பேசுறதுக்கு உரிமை இருக்கு. அதாவது திட்டுறதுக்கு வந்து நமக்கு அவங்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்கு தான் நமக்கு உரிமை இருக்கு ஆச்சுங்களா. திட்டுறதுக்கு பேசுறதுக்குன்னா அன்பால திட்டுறது வேற, அன்பை வந்து ஏமா அதை எடுத்துக்கொடு, அது பண்ணு, இது பண்ணு, எனக்கு பண்ணு, அது ஒரு உரிமையோட கேட்கறது வேற. ஆனா அடிக்கிற அளவுக்கு நம்ம போயிருக்கும்போது அது கண்டிப்பா பாவமா பதிவாகுங்க. அது வந்து தொடர்ந்து எந்த பாவமுமே நிலைக்காது. அதுக்கான செயல்களை நீங்க செஞ்சுட்டே இருக்கும்போது அது தானாகவே கழிஞ்சிரும். அதுக்கு அதை பரிகார நிவர்த்தி பண்ணிருங்க. அம்மாவை கூட இப்ப கூப்பிட்டு பேசுங்க, மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேட்டுருங்க. அம்மா, நான் அவனை திட்டேன், அதனால வந்து நான் இந்த வாழ்க்கையில் இப்ப இப்படி கஷ்டப்படுறேன். இப்ப நம்ம கிட்ட சொல்றது அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா அந்த பாவம் கழிஞ்சிரும் ஆச்சுங்களா. தயவு செஞ்சு அதை பண்ணுங்க. முடிஞ்சிச்சுன்னா அம்மா கிட்ட கூப்பிட்டு பேசுங்க, நான் அதை தப்பு பண்ணிட்டு அதனால இப்ப நான் கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு மனச உண்மையை ஒத்துக்கோங்க. சொல்லி அவங்க கிட்ட பரிகாரமா பேசுங்க, அது தானா அந்த பாவம் எல்லாம் கழிஞ்சிரும். அப்புறம் வந்து இந்த சூழல்களும் வந்து பாத்தீங்கன்னா, இது ஒரு ஒரு கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரே ஒரு கஷ்டத்தினால இருக்காதுங்க. நம்ம செஞ்ச பாவமா இருக்கலாம், நம்ம முற்பிறவியில பாவமாவும் இருக்கலாங்க. நம் தாய் தந்தையர் தாத்தா பாட்டி அவங்க கொடுத்து உடல் தானுங்க நம்மளது, அவர்கள் செய்த பாவங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்களை கொடுக்கலாம். ஆகவே வந்து எதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டிய காலம் இது அல்ல. இப்ப நீங்க வந்து வித்து சக்தியை சேமிச்சுட்டு வர்ற இந்த காலகட்டத்துல, உங்களுக்கு உடலும் மனமும் வலிமை அடைஞ்சிட்டே வர்ற இந்த காலகட்டத்துல, இந்த பாவங்களில் இருந்தெல்லாம் நீங்க வெளியில வந்துடலாம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 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 சின்ன ஒரு படம் ஒன்று பார்த்தனுங்க. ஒரு 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 சின்ன நாய்க்குட்டி ரோட்ல போயிட்டு இருக்கு. அந்த நாய்க்குட்டி வந்து ஒரு சாதாரணமா ஒரு பூனை வந்தா கூட கடிச்சு சாப்பிட்ரும். நாய்க்குட்டி, குட்டி நாய்க்குட்டி, அந்த அளவுக்கு வீக்கா இருக்கிற அந்த நாய்க்குட்டி வளர 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 அனுபவங்கள் பெருசாக 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 அந்த நாய் வந்து நின்னா அந்த பூனை பயந்துக்கும், நாய் முன்னாடி போறக்கே தயங்கி தயங்கி போகும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மை நம்ம வலிமையாக்கிட்டே போக 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 இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ற எல்லாமே சரியாயிட்டே வரும்.
ஆகவே நம்மை நம்ம வலிமையாக்கிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கிறோம். நம்ம வலிமையாக்கிக்கிறதுக்காக தான் இறைவன் நம்ம கிட்ட வித்து சக்தியை கொடுத்திருக்காரு. நம்ம கிட்ட இறைவன் கொடுத்த அந்த வித்து சக்திய நம்ம காப்பாத்தாம விடும்போதுதான் நம்ம வந்து பல தாக்குதல்களுக்கும் ஆளாயிடுறோம். ஆகவே நீங்க சாபம் அது இதுன்னு கவலை கொள்றதுக்கு பதிலா நம்ம நம்ம கிட்ட இருக்கிற ஒரு சொட்டு வித்தனையை வீணாக்கும் போது ஆயிரக்கணக்கான விதைகள், மனித விதைகள் நம்முடைய வாரிசுகளை அழிக்கிறோம் இல்லைங்களா? அந்த பாவத்தை செய்யாம இருப்போம், அது வந்து நமக்கு பல புண்ணியங்களை கொடுக்கும், அது நம்மளை பல விஷயங்கள்ல இருந்து வெளியில கொண்டு வந்துடும். வாழ்க வளமுடன் சகோ. அடுத்தது வந்து பிளாட் லைனுக்கு பிறகு பாடி என்ன பண்ணும் சகோ? இது வந்து படிக்கட்டு, மேல போயிட்டே இருக்கிறோம், இறைநிலை அடையும் வரை இந்த பாதை போயிட்டு இருக்கோம். அப்போ பிளாட் லைன் முடிஞ்ச பின்னாடி உடல் சரியாகும், சரியாயிருச்சுன்னா அடுத்த ஸ்டேஜ் வருவீங்க. அடுத்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் உடலுக்கு சில சில புது புது சக்திகள் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இன்னும் நாளாக 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 சக்தி கடினத்தன்மை அடைஞ்சிட்டே வர ஆரம்பிக்கும். இதை கற்பம்னு சொல்லுவாங்க. இந்த கற்பம் முழுமையடைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மரணம் கூட நம்மை நெருங்காது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அகத்தியர் சொல்லியிருக்காரு மண்ணூலி காலம் வரை வாழ்வார் பாருன்னு சொல்லியிருக்காங்க. மண்ணூலி காலம்னா மண்ணூலி பாம்பு 300 வருடம் வாழும் ஆச்சுங்களா. அந்த மாதிரி நம் வாழ்க்கை வந்து நம்ம வலிமை அடைஞ்சிட்டே போவோம், நாளுக்கு நாள் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். அது இதுதான் அப்படின்ற ஒரு லிமிட்ல உறுதி அறுதிட்டெல்லாம் சொல்ல முடியாதுங்க. உடலுக்கு உடல் வந்து மாறிட்டே வரும், ஆனா மேல் நோக்கிய பயணம் தான் நம்ம வாழ்க்கையில வித்து சக்தியை காப்பாத்திட்டு நம்ம செஞ்சுட்டு இருக்கிற பயணம் நம்மை மேல் நோக்கி நம்மை முன்னோக்கி எடுத்துட்டு போயிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லாங்க. வாழ்க வளமுடன் சகோ. அடுத்தது வந்து தாயை பற்றி வந்து நீங்க கவலைப்படாதீங்க. கோழி முதிச்சு குஞ்சு சாகாது, குஞ்சு முதிச்சு கோழிக்கு ஒன்றும் ஆகாது. அவங்க வந்து நீங்க திட்டினாலும் பண்ணாலும் தன்னோட குழந்தை அப்படிங்கிற ஒரு இது மனசுல இருக்கும். அவங்க சாபமெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. இருந்தாலும் நீங்க அவங்க கூட பேசுங்க, பேசி அவங்க கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டீங்கன்னா அந்த பாவத்துக்கான பாதி இது பரிகாரம் செஞ்ச மாதிரி ஆயிரும். வாழ்க வளமுடன் சகோ. அது உங்களுக்கு உறுத்திட்டு இருக்கு இல்லைங்களா? அதே வந்து நீங்க உண்மையிலேயே அது உங்களுக்கான ஒரு பரிகாரம் தான் வச்சுக்கலாம்னு வைங்களேன், சரியாகும். நீங்க அம்மா கூட பேசுங்க, போன்ல பேசுங்க இல்ல நேர்ல பேசுங்க, ஒரு மன்னிப்பு கேளுங்க, ஈகோலாம் வேண்டியதில்லை. வாழ்க வளமுடன். அடுத்தது பிரவீன்குமார், அண்ணா வித்து சக்தி சேமிக்கிறனால அது எப்படி உடம்புக்கு யூஸ் பண்ணுதுன்னா சகோ, எப்படி உடம்பு யூஸ் பண்ணுதுன்னா அப்படின்னு கேக்குறீங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க அண்ணா, நீங்க சொன்னீங்க வைஃபுக்கு வித்து சக்தியை வீணாக்காம இன்பம் தர வேண்டும் என்று. அப்படி அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும் போது நமக்கும் உணர்வு வருமே, அந்த உணர்வு வந்து நம்ம ஸ்பெர்மை விடாம இருந்தா ப்ராப்ளம் ஆயிராதா? உணர்வு வராம இருந்து அவங்களுக்கு மாஸ்டர்பேட் பண்ணினா கூட பரவாயில்லை, ஆனா நமக்கு உணர்வு வந்துடுமே, அப்ப என்ன பண்றது? இப்பயே கெட்டு வச்சிருக்கேன், அப்பதான் மேரேஜுக்கு பின்னாடி யூஸ் ஆகும். இப்பவே கேட்டு வச்சுக்கிறேன், அப்பதான் மேரேஜுக்கு அப்புறம் யூஸ் ஆகும் சகோ. இதுதான் பாத்தீங்கன்னா அதிக பிரசீதமா கேக்குறதுன்னு அர்த்தம். இது பாருங்க, உங்களுக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை ஆச்சுங்களா. அதனால இந்த ரொம்ப டெப்தா இதை பத்தி எனக்கே கேள்விக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறீங்க பாத்துக்கங்களேன். சரி, நீங்க முதல் கேட்ட கேள்விக்கு நான் வந்துடுறேன். ஆனா வித்து சக்தி சேமிக்கிறனால அது எப்படி உடம்பு யூஸ் பண்ணுதுன்னு கேக்குறீங்க. வித்து சக்தி நீங்க சேமிக்கிறதுனால, வித்து சக்தியை வந்து நீங்க வீணாக்காம இருக்கிறதுனால திரும்பவும் அந்த வித்து சக்தியை உற்பத்தி செஞ்சு நம்ம வித்து கலையத்தில் சேர்க்க வேண்டும் என்கிற கட்டாயம் நம் உடலுக்கு இல்லை. அப்படி அந்த மாதிரி இருக்கும்போது நம் உடலில் உள்ள சில குறைபாடுகள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாம் தானாகவே சரியாக ஆரம்பிக்குங்க. இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், நம்ம டேஸ்ட் பட்டு அதை நாக்கு சுவை உணர்வுகள் அதிகரிக்கும், கேட்கும் திறன் அதிகரிக்கும், பார்வை திறன் அதிகரிக்கும், ஐம்புலன்களும் வலிமை அடையும். கொஞ்சம் இதில் இதுக்கு வந்து ஒரு பலனுடைய அளவை வந்து சொல்றக்கே வழி இல்லை ஆச்சுங்களா. அது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு வித்து சக்தி வந்து நம்ம வித்து சக்தி உற்பத்தி செய்யறதுக்கு, ஒரு சொட்டு வித்து சக்தி உற்பத்தி செய்யறதுக்கு 60 முதல் 40 முதல் 120 சொட்டு ரத்தங்கள் தேவை, அது ஹை கிளாஸ் ரத்தம் தேவைன்ட்டு சித்த ஆயுர்வேத நூல்கள்ல சொல்றாங்க. அதேதான் வித்து சக்தியை வந்து ஒரு சொட்டு வித்தணுவை நம்ம வீணாக்கும் போது பல மில்லியன் உயிரணுக்கள் நம்முடைய விதைகளை நம்மளே அழிச்சிட்டு இருக்கோம் ஆச்சுங்களா. அந்த சக்தி எல்லாம் எங்கேயுமே போயிடாது, நம்ம உடலை வலிமைப்படுத்துறதுக்கு தான் போகும். நம்ம எந்த இடத்துல ப்ராப்ளம் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்குத்தான் தெரியும், நம்ம உடலுக்கு தான் தெரியும் ஆச்சுங்களா. நமக்கு கூட தெரியாது. நம்மளுடைய கட்டுப்பாடு வந்து வெறும் இந்த 5 புலன்கள் மேலதான் நம்ம கட்டுப்பாடு. கண், காது, மூக்கு, வாய், அது காதுல நம்ம கட்டுப்பாடு கிடையாதுங்க, மூக்குல நம்ம கட்டுப்பாடு கிடையாது, கட்டுப்பாடு பண்ணா போய் சேர்ந்துருவோம். இப்ப நாக்குலயும் கண்ணுலயும்
மட்டும்தான் நம்ம கட்டுப்பாடு. அப்புறம் தோல் உறுப்புகள்ல நம்ம கட்டுப்பாடு இருக்காத வேணா அடைச்சிக்கலாம். நம்முடைய உடலின் மேலான கட்டுப்பாடு மிக மிக குறைவு. அப்ப வந்து உடல் நம்மை வலிமையாக்கிக்கிறதுக்காக இந்த வித்து சக்தியை பயன்படுத்துது. அது எப்படி பயன்படுத்துது அப்படின்னா, நம்ம வீணாக்காம இருக்கிறோம், அதனால அதுல வர்ற சக்தியை வந்து பயன்படுத்திக்குது. எப்படி பயன்படுத்திக்குதுன்னு நீங்க கேக்குறீங்க. எப்படி பயன்படுத்திக்குங்கிறது விளக்கம், அந்த ஆற்றல் வந்து உடலின் ஒவ்வொரு பாகங்களுக்கு, உடலில் ஒவ்வொரு பாகத்திலும் வித்து சக்தி இருக்குது. வெறும் வித்துக்கலைகளை மட்டும் கிடையாது, உடலில் உள்ள அனைத்து பாகங்களுமே வித்து சக்தியால் கோர்த்தப்பட்டு தான் இருக்கு. அதை உயிர் சக்தின்னு சொல்லுவோம். உயிர் சக்தி வித்து சக்தியிலிருந்து வெளிப்படுறதுதான் உயிர் சக்தி. உயிர் சக்தி வந்து உடல் முழுவதும் நிறைஞ்சிருக்கிறதுனால உயிர் சக்தி வலிமையடையும். உயிர் சக்தி வலிமை அடைகிறதுனால நம்முடைய உள்ள காந்த களம் வலிமையடையும். காந்த சக்தி வலிமை அடைகிறதுனால நம்ம மனிதன் அப்படிங்கிற இந்த உடம்பு வந்து வெறும் இந்த உடம்பு கிடையாதுங்க. நம்ம ஒவ்வொரு மனிதனை சுத்தியும் நம்மை சுற்றி ஒரு 3 அடிக்கு 6 இருக்கும்னு சொல்லுவாங்க. அது நம்முடைய காந்த களம் வலிமையடையும். நம்ம பிரபஞ்சம் முழுக்கும் விரிவடைவோம். நமக்கு என்ன தேவையோ நம்மை நோக்கி ஈர்க்க ஆரம்பிப்போம். ஒரு காந்தம் வலிமையடைஞ்சிட்டே வர்றதுக்கு சமம். வலிமை மிக்க காந்தம் பிரபஞ்சம் முழுக்கும் நம்முடைய அலைகளை பரப்பி நமக்கு தேவையானதை ஈர்க்கும்ங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அது செயல்படும். நம்ம வந்து அதை துவக்கி வைக்கிற ஒரு முதல் நெருப்பு பொறி இப்ப நம்ம போடுறது. அந்த நெருப்பு பொறி இப்ப பல்கி பெருகி பேரண்டம் முழுவதும் பரவும். அந்த சக்தி, அந்த அளவுக்கு சக்தி இருக்குதுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, திருமணத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வித்து உணர்வு வருமே, அதனால வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி விடுறோம், அது வேற விஷயம். ஆனா நமக்கு உணர்வு வருமே அப்படின்னு வந்துட்டு போட்டுங்க. நீங்க வித்து சக்தியை வீணாக்காதீங்க, அவ்வளவுதான். நம்ம வித்து சக்தியை வீணாக்காம இருந்தாலே போதும். ஆச்சுங்களா, வந்தா வந்துட்டு போட்டோம், அது பெருசாகுது சிறுசாகுது அதை பத்தி கவலைப்படாதீங்க. சகோதரர்களே, என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்னன்னா, என்னை வந்து ஒரு செக்ஸ் டாக்டரா மாத்திடக்கூடாது. என்னுடைய கனிவான வேண்டுகோள் இதுதானு. ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து அதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் நான் சொல்லி கொடுக்கறதுக்காக நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு வந்திருக்கேன். அதை வந்து ரொம்ப டெப்தா போகிறதுக்கு நான் விரும்புறதும் இல்லை. நமக்கு வந்து இப்ப நீங்க வந்து சும்மா தூங்கி எந்திரிச்சா அதிகாலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆணூருக்கு வந்து விரைப்பு தன்மையோடு இருக்கும் பெரும்பாலும். அது வந்து நம்மளா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வீணாக்குனா தான் வித்து சக்தி வெளியில போகும். அதே தான் நமக்கு வாழ்க்கை துணைக்கு ஒரு சப்போர்ட் சந்தோஷம் கொடுக்கறதுக்கு உதவுறோம் அப்படின்னா, நம்முடைய ஆணூருக்கு விரைப்பு தன்மை அடைஞ்சிச்சுன்னா பரவாயில்ல, கண்டுக்காம விடுங்க. அது ஏன், நம்ம அதை கண்டுக்கிறதுனாலதான் அந்த பிரச்சனையே. அதை கண்டுக்காம விடுங்க. இடும்பைக்கு இடும்பை பயப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். நம்முடைய உயிர் சக்தியை வீணாக்காமல் காக்க வேண்டும், அவ்வளவுதானுங்க. அது இந்த கலிகாலத்துல நமக்கு எடுக்கிற ஒரே சக்தி அது மட்டும்தானுங்க. உணவு மூலமா வர்ற அனைத்து சக்தியும் கெடுத்து வச்சாச்சு. அரிசி சாப்பிட்றதுல அரிசி மாதிரி இருக்கிறத சாப்பிட்றோம், எண்ணெய் சாப்பிட்றதுல எண்ணெயாட்டு இருக்கிறத சாப்பிட்றோம், சர்க்கரை சாப்பிட்றதுல சர்க்கரையாட்டு இருக்கிறத சாப்பிட்றோம். ஆச்சுங்களா, நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயமுமே முழு வாழ்க்கை வாழ்றது இல்லை, வாழ்க்கை மாதிரி ஒன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம், அப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நம்ம வித்து சக்தி தான் நம்முடைய ஆதாரம். அதை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறது வந்து நம்முடைய உள்ளார்ந்த இறைவனின் வேண்டுதல். அது வந்து எல்லாரும் கடைபிடிக்கணுங்க. ரொம்ப டெப்தா அப்படி போக வேண்டியது இல்லை. வித்து சக்தியை தான் வீணாக்காம இருக்கும்னு சொல்றேன். உடல் உறுப்புகள் வந்து அது தன்னுடைய விரைப்பு தன்மையை காட்டத்தான் செய்யும். அதை நம்ம கண்டுக்காம விடுறது மிகச்சிறப்புங்க. முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ஜெகா ஜெகதீஷ் கேள்வி கேட்டிருக்கீங்க. ஃபிளாட் லைன் டைம் மாஸ்டர்பேட் பண்ணிட்டு மறுபடியும் எப்போ ஃபிளாட் லைன் வருதோ அப்போ மறுபடியும் மாஸ்டர்பேட் பண்ணலாம் அப்புறம் ப்ளீஸ் சொல்லுங்க. மாஸ்டர்பேட் ரொம்ப நாள் ஆகும் போல, மாஸ்டர்பேட் ரொம்ப நாள் ஆகும் போல, ரொம்ப வீக் ஆகுது. ஸோ ஒர்க் அவுட் பண்ண எனர்ஜி வேணும் ப்ரோ. ஆனால் நான் இன்னும் செலிபஸி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த கமெண்ட்டுக்காக வெயிட்டிங் ப்ரோ. ஏற்கனவே இந்த கமெண்ட் பண்ணினேன், நீங்க ரிப்ளை பண்ணல, மறுபடியும் பண்ணிருக்கேன். நான் இன்னும் பிளாட் லைன்ல தான் இருக்கேன். ஓகே ஜெகதீஷ், நான் இதுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். வாழ்க வளமுடன். அடுத்த கேள்வியும் கேட்டிருக்கீங்க, அதையும் படிச்சிடறேன் ப்ரோ. இப்படி ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கேன், அது கரெக்டானு சொல்லுங்க. 11 டேஸ் செலிபஸி ஃபாலோ பண்ணிட்டு பிளாட் லைன் வரும்போது மாஸ்டர்பேட் பண்ணலாம்னு இருக்கேன் ப்ரோ. எதுக்குன்னா எக்ஸசைஸ் செய்யறதுக்கு ஸ்ட்ரென்த் வேணும் ப்ரோ. பிளாட் லைன்ல சுத்தமா பாடி ஸ்ட்ரென்த் இருக்க மாட்டேங்குது. 11 டே செலிபஸினால பெனிஃபிட் இருக்கா? எனக்கெல்லாம் பிளாட் லைன் வருஷ கணக்குல வரும் போல, என் உடம்பு பிளாட் லைன்ல சுத்தமா ஸ்ட்ரென்த் இல்லாம போயிருது. சகோ, நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாட் லைனை கடந்தீங்க அப்படின்னா உடற்பயிற்சிங்கிறது தேவையில்லை.
ஆச்சுங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா, உடற்பயிற்சி செய்யறது நம்ம வெளியில ஷோ ஆஃப் பண்றது, ஃபிளாட் லைன் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கிற வேலைகள், ரீவயரிங் வேலை நடந்துட்டு இருக்கு. அது வந்து நீங்க அது முழுமை அடையும் போது உடல் முழு தகுதி அடைஞ்சிடும். நீங்க சும்மா எக்ஸசைஸ் பண்ணிட்டு போய் என்னத்தை சாதிப்பீங்க? இது ஃபிளாட் லைனை கடந்ததுக்கு அப்புறம் நீங்க போய் செய்யும் போது முடிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, உடற்பயிற்சி விட்டுருங்க. ஆனா செலிபஸை ஃபாலோ பண்றது ஃபிளாட் லைன் சமயத்துல மட்டும் எந்த காரணத்திலையும் நீங்க மாஸ்டர்பேட் பண்ணணும்ட்டு போய் சிக்கிக்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு நான் ஏற்கனவே ஒரு விளக்கம் சொல்லியிருக்கேன். இப்ப வந்து நம்ம ஒரு சிறிய தவறுகள் நம்ம வாழ்க்கையில் செஞ்சிருக்கோம், அதுக்கு ஒரு சிறிய தண்டனையா ஒரு ஃபிளாட் லைனை நம்மளை வந்து கூட்டிட்டு போய் ஒரு சிறையில வச்சிடுறாங்க. ஆச்சுங்களா? ஒரு சிறையில, அதாவது என்ன தவறு செஞ்சுட்டு போயிருக்கிறோம் அப்படின்னா, நம்ம கூட இருக்கிற ஒரு அருமையான ஒரு நண்பரை வந்து ஒரு கோபத்துல ட்ரெயின்ல இருந்து கீழே தள்ளி விட்டோம். ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் நம்மளே உணர்ந்து நம்மளே போய் இதாகி சிறைக்கு போயிடுறோம். இப்ப அதுதான் வந்து இப்ப செலிபஸி அப்படிங்கிறது நம்ம வித்து சக்தியை வந்து தேவையில்லாம வெளியேற்றி வெளியேற்றி வீணடிச்சாச்சு. அதை வந்து உணர்ந்து அதனால எனர்ஜி போகுது, உடல் வீக் ஆகுதுங்கிறத உணர்ந்து இப்ப வந்து நம்ம இருக்கோம். அது உணர்ந்து செலிபஸி ஃபாலோ பண்றோம். அப்போ நமக்கு இதுவரை செய்த தவறுகளை சரி செய்வதற்காக ஒரு ஃபிளாட் லைன் வருது. அப்போ அதாவது சிறையில் இருக்கிற மாதிரி. ஆனா அப்ப சிறைக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற காவலாளிகளை எல்லாம் நீங்க தடி எடுத்து அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்? தண்டனை அதிகமாகும். புரிஞ்சுதுங்களா? தண்டனை அதிகமாகும் சொல்றதுக்கு என்ன காரணம்னா, இப்ப நம்ம வந்து வீக்கா இருக்கோம், அதாவது உடல் உள்ளுக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதை பொருட்படுத்தாம நம்ம வித்து சக்தியை வீணாக்கும் போது அது என்ன ஆகுன்னா, திரும்பவும் ஃபிளாட் லைனின் நேரத்தை ரொம்ப அதிகப்படுத்திட்டே போறோம். அதுக்கு தான் அதுக்கு வழிகாட்டி விடுங்க. ஆகவே ஃபிளாட் லைன் இருக்குன்னா அதை பொருட்டா நினைக்காதீங்க. உடற்பயிற்சி முடிஞ்சா செய்யுங்க, முடியலன்னா செய்யாதீங்க. ஆனா ஃபிளாட் லைனுக்காக செலிபஸியை விட்டுற வேண்டாம். செலிபஸி நீங்க கண்டினியூ பண்ணிட்டே வர 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 ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு 48 நாட்கள் நீங்க தாண்டும் போது கண்டிப்பா ஃபிளாட் லைன்ல இருந்து நீங்க வெளியில வந்திருப்பீங்க. உடற்பயிற்சி செய்யும் அளவுக்காச்சும் தகுதியோட வெளியில வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணலாம். அப்ப நீங்க பண்ணும்போது இப்ப நீங்க 70 கிலோ தூக்கிட்டு இருக்கீங்கன்னா அப்ப 120 கிலோ கூட உங்களால தூக்கி எக்ஸசைஸ் செய்ய முடியும். அந்த அளவுக்கு உடல் இம்ப்ரூவ் ஆயிரும். ஆக்சுவலா உடலின் கெப்பாசிட்டி அதிகமாகும். நம்ம கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும் போது அதில் நிறைய பொருள்களை போடலாம். நீங்க ஃபிளாட் லைனை கடந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கெப்பாசிட்டி அதிகமாகும். அப்போ நீங்க இன்னும் நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் செய்யலாம், அதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும். இல்லைன்னா நமக்குள்ள ஒரு குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டணும் அப்படின்னா ஃபிளாட் லைன் வர வர வீணாக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறமேல் வந்து திரும்பவும் அதே குண்டு சட்டிக்குள்ளேயே போய் கொண்டிருப்போம், பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. அதனாலதான் சொல்றேங்க, வித்து சக்தியை ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே இருக்கணுமா, இல்ல நம்மை நாம் விரிவடைந்து நம்முடைய கொள்ளளவை அதிகப்படுத்தி கொண்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணுமா அப்படிங்கறது நீங்க தான் யோசிச்சு முடிவு பண்ணணும் சகோ. அப்படி பண்ணி நீங்க சோதனை முயற்சி பண்ணி பார்த்துட்டு திரும்ப திரும்ப செலிபஸிக்கு வந்துட்டு இருந்தீங்கன்னா வித்து சக்தி நீர்த்து போயிட்டே இருக்கும். அதனால வந்து பெரிய பலன் இல்லைங்க சகோ. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, முபாரக், வெற்றிகரமாக 12வது நாள் சகோ. வாழ்க வளமுடன் முபாரக். இன்னைக்கு அநேகமா 13வது நாள் இருப்பீங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது ராம்சி, வாழ்க வளமுடன் சகோ. அடுத்தது ஜெயபிரகாஷ் ப்ரோ, நாம எல்லோரும் இட்லிமாவ இட்லி ஆக்குறோம், செலிபஸில சேர்க்கிறோம். அது ஒரு காமெடி ஆயி போச்சுங்க. அதுக்கு நான் வேற ஒரு உதாரணம் சொல்லியிருக்க வேண்டியது, நான் யோசனை பண்ணிட்டு கடைசியில இது இதுதான் பிரச்சனை கேட்டீங்கன்னா. இப்ப நான் உங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்லணும்னாலும் நான் எதுவும் ரிசர்ச் பண்ணிட்டு வர்றதில்லை. எதையுமே வந்து நான் வந்து ஒரு இயல்பா என்ன வருதோ அதை வந்து நாம குருதேவர்கிட்ட வேண்டிட்டு இறைவன் கிட்ட வேண்டிட்டு சித்தர்கள் எல்லாம் நினைச்சிட்டு நம்ம வீடியோ ஆரம்பிச்சிடுறீங்களா, என்ன இயல்பா வருதோ வரட்டும் அப்படின்னு விட்டுறதுனால சில சமயம் வந்து இந்த மாதிரி இட்லி இட்லி குண்டான்றெல்லாம் வந்துருது. உதாரணம் மன்னிக்கவும், இதெல்லாம் நான் நாளாக நாளாக இம்ப்ரூவ் ஆயிரும்னு நம்பிக்கை இருக்குங்க. சரி பண்ணிடலாம். வாழ்க வளமுடன். கண்டிப்பா இட்லி மாவே இட்லி ஆகுறோம், இட்லி ஆயிரும் கண்டிப்பா. வாழ்க வளமுடன். அடுத்தது முத்துசாமி தங்கவேல், ஃபார் மீ திஸ் வீடியோ வில் கிரியேட் ரெவல்யூஷன் இன் தமிழ்நாடு இஃப் ப்ராப்பர்லி அண்டர்ஸ்டாண்ட். கண்டிப்பா சகோ, நீ இன்றி கதி இல்லை விதி இல்லை என்று அந்த இது வருங்க. எனக்கு அந்த சிவாஜி கணேசன் வந்து அந்த முனிவரா நடிச்சது வந்து பாத்தீங்கன்னா சான்ஸே கிடையாதுங்க. எனக்கு அது ரொம்ப 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 பிடித்த, வாழ்க்கையிலேயே வந்துங்க மறக்க முடியாத அந்த அந்த சீன் வைங்களேன். அந்த அந்த பாடல் வந்து எப்ப பார்த்தாலுமே வந்து எனக்கு இம்ப்ரெஷன் ஆகும். நான் மறுபடியும் மறுபடியும் அது பார்த்துட்டே இருப்பேன். ஆச்சுங்களா? அதுக்காக நம்முடைய வாசகர்களும் அதை பாத்திரணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை அந்த 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 கான்டென்ட்டே நான் எடுத்து போட்டேனுங்க. அது வந்து எனக்கு யூடியூப்ல வந்து கிளைம் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுங்க. கிளைம்
அதாவது வந்து காப்பிரைட் கிளைம் எல்லாம் வந்துருச்சு. இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அதை கண்டிப்பா வந்து பார்க்கணும் போடணும் அப்படிங்கிறதுக்காக போட்டு விட்டேனுங்க. அதான் என்னோட வாழ்க்கையிலே வந்து ஒரு மிக முக்கியமான அந்த தவம்னா எப்படி இருக்கணும், எப்படி தியானம்னா என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அந்த அந்த சிவாஜி கணேசன் ராஜரிஷியில் வர அந்த பாடல் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சுங்க. இந்த தியானமும் தவமும் செய்கிறவங்க வந்து அதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அது ஆழ்ந்த உணர்வு கிடைக்கும். வாழ்க வளமுடன். அடுத்தது செல்வன் தங்கராஜ் வந்து சொல்லியிருக்கீங்க, அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. வாழ்க வளமுடன் சகோ, 100% ட்ரூ. இந்த சிவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதனுடைய ஆழ்ந்த பொருளை வந்து உணர்ந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம வாழ்ற வாழ்க்கையில எல்லாமே அன்புதான் நிறைஞ்சிருக்கு. அது வந்து நம்மளால உணர முடியல. அது உணர ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில வந்து பல மாற்றங்கள் கிடைக்கும். இப்போ அதுக்கான நான் இன்னைக்கு கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்க பாருங்க. அந்த அரிசி வச்சு வாழ்க்கையின் நோக்கம்ங்கிற மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே அன்புங்கிற சிவத்துக்கும் அன்புக்கும் எந்த எவ்வளவு கனெக்டிவிட்டின்னு சொல்ல அது சொல்லவே முடியாதுங்க. அது ஒரு அளவே இல்லை. அது எவ்வளவு மதிப்பு மிக்க இந்த சித்தர் பாடல்ங்கிறது. சிவமும் அன்பும் ஒண்ணுதான் ஆச்சுங்களா. அது நம்ம பாருங்களேன், ஒரே ஒரு புள்ளி உயிரணுல நம்ம எப்படி நம்ம இங்க வந்து பேசிட்டு இருக்குது அந்த ஒற்றை உயிரணு ஆச்சுங்களா. அந்த மாதிரிதான் வீங்களே, நம்ம வந்து வீணாக்காம காத்துட்டு இருக்கிறது உயிரணுக்கள் வந்து அபரிமிதமான சக்தியை நம்ம எல்லாருக்குமே கொடுக்கும். அது வந்து அதுவே ஒரு அன்பு இல்லைங்களா, சிவனோட அன்பு இல்லைங்களா. அது மட்டும் இல்ல, பாக்குற விஷயங்கள் எல்லாத்துலயும் நிறைஞ்சிருக்கிறது அன்பே தானுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது கார்த்திகேயன், வாழ்க வளமுடன். ஷைஜு, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பரிம்பளம் பிரகாஷ், வாழ்க வளமுடன். ராம்சி, வாழ்க வளமுடன். கமெண்ட்ஸ் அப்படியே படிச்சு பார்த்துட்டு வர்றேங்க. மனோஜ்குமார், 21 நாள் ஃபாஸ்டிங் இருக்கலாம்னு முடிவுல இருக்கேன்ரோ, டிசீஸ் கியூர் ஆகிற வாய்ப்பு இருக்கா, உயிர் ஏதும் போயிடாது இல்ல ப்ரோ, சொல்லுங்க, ஃபாஸ்டிங் பத்தி வீடியோ போடுங்க ப்ரோ பிளீஸ் ப்ரோ. அடுத்தது வந்து இன்னொன்னு போட்டிருக்கீங்க, ஃபாஸ்டிங் மூலியமா உடம்ப பழைய நிலைக்கு கொண்டு வர முடியுமா, பல நாள் சாப்பிடவில்லை என்றால் உடல் வீணா போயிடாதா ப்ரோ பிளீஸ் சொல்லுங்க. நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருந்தா சீக்கிரம் சாவு வந்துடும் சொல்றாங்க. வாழ்க வளமுடன். இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கீங்க, நான் ஃபாஸ்டிங் இருந்திருக்கேன் ப்ரோ, 7 டேஸ்க்கு மேல கிரேவிங்கா வந்துருச்சு, அதை எப்படி நிப்பாடுறது, எதையாவது சாப்பிடுறேன் ப்ரோ, அதை நிப்பாடுறது எதையாவது சாப்பிடுறேன் ப்ரோ. வாழ்க வளமுடன். இன்னொன்னும் கேட்டிருக்கீங்க, ப்ரோ நான் சொன்னேன்ல எனக்கு அஸ்வினி முதிரை ப்ராப்ளம்னு, இதை ஃபாஸ்டிங் மூலமா கியூர் பண்ண முடியுமா ப்ரோ, அது மட்டும் இல்லாம என் உடம்புல பல டிசீஸ் இருக்கு, அதையும் ஃபாஸ்டிங்ல கியூர் பண்ண முடியுமா ப்ரோ, எவ்வளவு நாள் ஃபாஸ்டிங் இருக்கலாம் ப்ரோ பிளீஸ், தாகம் அடிச்சா மட்டும் தண்ணி குடிச்சா போதுமா, இல்ல அடிக்கடி தண்ணி குடிச்சுக்கணுமா பிளீஸ் சொல்லுங்க ப்ரோ. வாழ்க வளமுடன் மனோஜ் சகோதரரே. நீங்க வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க, தண்ணீர் விரதம். இது வந்து பாத்தீங்கன்னா 21 நாட்கள் இருந்தா போதும், அதுக்கு மேல வேண்டாங்க. ஒண்ணு, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தாகம் அடிச்சா மட்டும் தண்ணி குடிங்க. அப்புறம் ரொம்ப முடியல, கிரேவிங்கா இருக்கு, இல்ல பசியா இருக்கு, அப்படி எல்லாம் இருக்கும்போது ஒரு வாட்டர் கேன் தண்ணி எடுத்து போடக்கூடாது, குடிச்சுக்கோங்க, அது ஒண்ணும் தவறு இல்லை. தண்ணீரை தவிர்த்து எதுவும் பல்லுல படக்கூடாது, அதுதான் ஃபாஸ்டிங். வேற ஏதாச்சும் பல் தாகம் அடிச்சா மட்டும் குடிச்சா தான் நல்லதுங்க. அப்புறம் சும்மா வேற வழியே இல்லை, முடியவே இல்லை, 7 நாள் கிரேவிங் ஆகுதுங்கிறீங்க இல்லைங்களா, அப்ப எடுத்து 2 வாட்டர் கேன் தண்ணி கொடக்கூடன்னு குடிச்சிட்டு படுத்துருங்க, அது கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணிட்டு வரும். ஆனா 21 நாட்கள் ஃபாஸ்டிங் இருக்கலாம், உடலின் பல நோய்கள் குணமாக ஆரம்பிக்கும். வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது அதிகாலையிலும் மாலை நேரத்திலும் சூரியனை அரை மணி நேரமாவது சூரிய ஒளி நம் உடலில் படுற மாதிரி, நம் கண்களில் படுற மாதிரி இருக்கிறது சிறப்பு. அது வந்து உடலில் உள்ள நோய்களை குணமாக்குவதற்கு மேலும் ஊக்கமாக இருக்கும். அந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது வித்து சக்தியை வீணாக்காமல் இருப்பது மிக மிக சிறப்பு. அது 48 நாட்கள் வித்து சக்தி வீணாக்காம இருந்து பிறகு ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா அது இன்னமுமே சிறப்பா இருக்கும். நீங்க வாட்டர் ஃபாஸ்டிங் தாராளமா இருக்கலாங்க ஐயா, 21 நாட்கள் இருக்கலாம். தண்ணீர் விரதம் இருக்கிறது தான் பெஸ்ட், வேற எதுக்கும் போயிட வேண்டியது இல்லை. சிலர் வந்து தேங்காய் தண்ணி குடிங்க, பழ ஜூஸ், அதெல்லாம் டச் பண்ணிடாதீங்க.
பண்ணிட்டீங்கன்னா மாட்டிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து உடல் வந்து உடலில் உள்ள தேவையில்லாத சதைகளை எடுக்கிறதுக்கு பதிலாக வாயிலிருந்து உணவு வரும்னு பாக்குறதுக்கு ஆரம்பிச்சிடும், அது எச்சா நோய்களை இழுத்து விட்டுருங்க. தண்ணீர் விரதம் 21 நாட்கள் தாராளமா இருக்கலாம். ஒரு சாதாரண மனிதன் 120 நாட்கள் வரை வெறும் தண்ணீரை குடித்துக் கொண்டு உயிர் வாழ முடியும். 21 நாட்கள் நீங்க வாட்டர் ஃபாஸ்டிங் தாராளமா இருக்கலாம். வாழ்க வளமுடன். 7 நாட்கள் இருந்திருக்கிறேன்னு சொன்னீங்க, இல்ல 21 நாட்கள் தொடர்ந்து போக முடியல, 7 நாட்களை வந்து நாம வந்து கண்டிப்பா 7 நாட்கள் கூட இருந்துட்டு வந்தாலும் கியூர் ஆகுங்க, தவறில்லை. அந்த அளவுக்கு நீங்க போக முடிஞ்சதுன்னா உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயங்க. 7 நாட்கள் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 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 20 நாள் இப்போ 2 வாரம் 3 வாரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இருங்க, அப்பதான் வந்து அது உங்களுக்கு பலன் உங்களுக்கு தெரியறக்க ஆரம்பிக்கும். ஃபாஸ்டிங் முடிஞ்சா உடனே பலன் தெரியாது. ஃபாஸ்டிங் முடிஞ்சு ஒரு 10-20 நாட்கள் போன பின்னாடி தான் அதன் பலனே நமக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. ஆகவே வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறீங்கன்னா உடனே பலன் தெரியும்னு நினைக்க வேண்டியதில்லை. 7 நாட்கள் இருந்தீங்கனாலும் அதன் பலன் தெரியறதுக்கே ஒரு 10 நாள் ஆயிரும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து லக்ஷ்மி எம் ஏதோ கமெண்ட் போட்டிருக்கீங்க. ஸ்ரீ ஆண்டாள் திருக்கல்யாணம் உபன்யாசம் பை நீரஜா, கேட்டு பாருங்கள். அந்த குழந்தையே ஸ்ரீ ஆண்டாள்னு சங்கல்பம் பண்ணுங்க, மனசு சுத்தமாகும் கண்டிப்பா சகோதரி. அதாவது வந்து ஆண்டாள் இதை பத்தி இதுதான் இது ஒரு விஷயம் நாம மறந்துடுறோம் பாத்தீங்களா. இப்ப நம்ம வந்து வித்து சக்தியை காப்பாத்திட்டு இருக்கிற செலிபசி மாதிரி நம்ம விரதங்கள்ல இருக்கும் போதுங்க, அப்ப நம்ம வந்து இந்த மாதிரி லட்சக்கணக்கான ஆன்மீக வீடியோக்கள் இருக்கு, புத்தகங்கள் இருக்கு, கவனத்தை அதுல எல்லாம் திசை திருப்பலாம். அதுல எல்லாம் நம்ம கவனத்தை திசை திருப்பும் போது இப்ப நமக்கு எது பிடிக்குதோ, அவங்கவுங்க கலாச்சாரம் அவங்கவுங்க மதத்துக்கு அவங்கவுங்களுக்கான என்ன இருக்கோ எது பிடிக்குதோ அதைய நோக்கி நம்ம கவனத்தை வந்து திசை திருப்பி எடுத்துட்டு போலாங்க, அது ரொம்ப நல்லது. நன்றி லட்சுமி சகோதரி, நீங்க ஆண்டாள் கல்யாணம் பற்றி உபன்யாசத்தை கேளுங்க அப்படின்னு சொல்றீங்க. தாராளமாக இந்த மனம் குழப்பம் இருக்கிற எல்லாருமே அது தாராளமா கேட்கலாம். இந்த வித்து சக்தியை விரயமாக்கும் மனநிலை வந்து சுத்தமாவே போயிரும் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக உபன்யாசங்கள் எல்லாம் கேட்கும் போது. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சந்தீப் பட், வாழ்க வளமுடன் சகோ. அடுத்தது நண்பா உங்கள் பாதையில் நான், மணிகண்டன் சக்தி. ரொம்ப நன்றி சகோ, வாழ்க வளமுடன். எல்லாரும் சேர்ந்து பயணிக்கலாங்க, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ராம்சி லவ்லி. இந்த திசையில் தலை வைத்து படுக்கலாம். ஓகே, படுக்கிறதுக்காக கேட்டிருக்கீங்க. எந்த திசையில் தலை வச்சு தூங்குறது நல்லது? ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி சொல்லுறாங்க ப்ரோ. ஒருத்தவங்க நார்த்துல வச்சு தூங்கினா உடம்பு கெட்டு போயிரும்னு சொல்றாங்க. ஆமா கரெக்டு, வடக்கு திசையில தலை வச்சு படுக்க கூடாது. அடுத்து ஒருத்தவங்க கிழக்கு தலை வச்சு படுத்தா வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்றாங்க. கிழக்க தலை வைத்து படுக்கலாம், கிழக்கே சூரியன் கிழக்கே இருக்கும்போது கிழக்க தலை வச்சு படுக்கலாங்க. அதே மாதிரியே வந்து மேற்க சூரியன் இருக்கும்போது மேற்க தலை வச்சு படுக்கலாம், தவறில்லை. ஏன்னா சூரியனை நோக்கி நம்ம தலையை வச்சுக்கிறதுல தவறில்லைங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா தெற்க தலை வச்சு படுத்தா வீட்டுல வறுமை வரும்னு சொல்றாங்க. மேற்கால தலை வச்சு படுத்தா பயங்கரமா கனவு வரும்னு சொல்றாங்க ப்ரோ. ஏதோ ஃபாலோ பண்றேன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா சொல்லுங்க ப்ரோ. சகோ ஆக்சுவலா வந்து தெற்க தலை வச்சு படுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆச்சுங்களா. புது மாப்பிள்ளைக்கு தெற்கால தலகாணி போடு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க ஆச்சுங்களா. புது மாப்பிள்ளைக்கு தெற்க தலகாணி போடுன்னு சொன்னா அவங்க புது மாப்பிள்ள அதிகமா தூங்க மாட்டாங்க, அவங்க கொஞ்ச நேரம் தான் தூங்குவாங்க ஆச்சுங்களா. அப்போ கொஞ்ச நேரம் தூங்குற புது மாப்பிள்ள அந்த கொஞ்ச நேரத்துல வலிமையை அடையணும் இல்லைங்களா. அப்போ உடல் முழுமையான வலிமை அடையும் தெற்கு புறம் தலை வைத்து படுக்கும்போது. வடக்க தலை வச்சு படுத்தா உடம்பு கெட்டு போகுது அப்படின்னா தெற்க தலை வச்சு படுத்தா உடம்பு வலிமையாகும், நேர் ஆப்போசிட் ஆச்சுங்களா. இது ஒரு சிம்பிள் விளக்கம் இது. அதனால தெற்க தலை வச்சு படுக்கிறது மிக 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 சிறப்பு. நான் எல்லாம் தெற்கு தாங்க தலை வச்சு படுத்துட்டு இருக்கிறேன். அப்புறம் தெற்கு தலை வச்சு படுக்கிறதுக்கு சிரமமாக இருந்தா இல்ல அதுக்கான ரூம் அமைப்பெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னா மேற்கு தலை வச்சு படுக்கலாம். மேற்கு தலை வச்சு படுக்கிறது நல்லது தானுங்க. ஆனா தெற்க ஒரு 100%னா தெற்கு மேற்க வந்து ஒரு 75%. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேற்க கிழக்க வந்து சூரியன் வந்து எந்த திசையில் இருக்குதோ அந்த சைடுல தலை வச்சு படும்போது தலைக்கு உடலுக்கெல்லாம் வலிமை கிடைக்கும். இப்போ பகல்லாம் சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெற்க மேற்கு கிழக்கு இருக்குன்னா கிழக்கு தலை வச்சு படுக்கலாம். அப்புறம் மேற்க போய் மறையுது அப்படின்னா மேற்கு தலை வச்சு படுத்துக்கலாம். இரவு இரவு வந்து சூரியன் பூரா அந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா. ஆனா பூமிங்கிறது சுத்திட்டு தான் இருக்கு, பட் வந்து தெற்கு பெஸ்ட்டுங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அப்புறம் மேற்க வந்து வேற வழி இல்லைன்னா மேற்கு தலை வச்சு படுத்துக்கலாம்.
அப்புறம் வடக்க தலை வச்சு படுக்க வேண்டாங்க, வடக்க மட்டும் தவிர்த்துருவோம். அடுத்தது சரவணா, வாழ்க வளமுடன் சகோ. அநேகமாக இன்னைக்கு வந்து 36வது நாள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வாழ்க வளமுடன். அடுத்தது விஜய் செங்குட்டுவன், வாழ்க வளமுடன் சகோ, உங்கள் பணி மிகச் சிறப்பு, வாழ்க வளர்க. ரொம்ப நன்றி சகோ, வாழ்க வளமுடன். பல சகோதரர்களும் வந்து கண்டிப்பா வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்றீங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரவண சர்வா வந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க, அண்ணா மெடிடேஷன் பண்ணாதான் வித்து சக்திக்கு பெனிஃபிட் கிடைக்குமா அண்ணா? டெய்லி ஹவு மெனி மினிட்ஸ் ஆர் ஹார்ஸ் நம்ம மெடிடேஷன் பண்ணணும்னு? சகோ ஒரு டெய்லி வந்துங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷமாவது தியானம் பண்ணுவது வந்து ரொம்ப சிறப்பு ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் உடற்பயிற்சி யோகம் எது செஞ்சாலும் சரி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது என்ன காரணம்னாங்க, மனசை வந்து அமைதியாடுங்க. மெடிடேஷன் பண்றதுனால வித்து சக்திக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்ற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனம் அப்படிங்கிறது உற்பத்தி ஆகிறது வித்து சக்தியில இருந்து. அதாவது என்ன அலைச்சல் வேகமா இருக்கும்போது இந்த சக்தி வந்து அதிகமா விரயமாகுது இல்லைங்களா. இது தியானம் பண்ணும்போது நம்ம சக்தி விரயம் வந்து குறையுது, ஆட்டோமேட்டிக்காவே சக்தியை வீணாக்குறது குறையுது. அப்படின்னா உடல்ல பெனிஃபிட் அதிகம் தானே ஆகுது. அதனாலதானே நம்ம பெனிஃபிட்டை அதிகப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் தியானம் அப்படிங்கிற செய்யறோம். மற்றபடிக்கு வித்து சக்தியை வீணாக்காம இருக்கும் போதே அந்த பெனிஃபிட் கிடைக்கும். என்ன வித்து சக்தி வீணாக்காம ஒரு 10 நாள் இருக்கும்போது கிடைக்கிற பெனிஃபிட்டு, தியானத்தோடு சேர்ந்து நம்ம வித்து சக்தி வீணாக்காம இருக்கும்போது ஒரு 6-7 நாள் அந்த பெனிஃபிட் கிடைக்க ஆரம்பிக்கும். அது வித்தியாசங்கள். தியானத்தையும் யோகத்தையும் உடன் சேர்த்து செய்யும் போது பலன்கள் சற்று அதிகமாகவும் அபரிமிதமாகவும் இருக்கும். வாழ்க வளமுடன் சகோ. அடுத்தது வந்து ஸ்ரீனி யுவி, வாழ்க வளமுடன். எக்ஸாம்பிள் ப்ராப்பரா இருந்தா கேட்க நல்லா இருக்கும், நிறைய பேர் பார்ப்பாங்க வீடியோ. ரொம்ப நன்றி சகோ. கண்டிப்பா எக்ஸாம்பிள்ஸ்க்காகவே ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்ட்டு நான் சொன்னேன், யோசனை பண்ணிட்டு இனிமேல் போடலான் இருக்கிறேங்க. எனக்கே வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் மாறி போயிருச்சு ஒரு சில வீடியோக்கள்ல, அது சரி பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது பரியம்பலம் பிரகாஷ், ஓகே சார் ஐ வில் டூ இட் சார். வாழ்க வளமுடன் சகோ, ரொம்ப நன்றி. அடுத்தது வந்து மித்ரன் மகேஷ், அநேகமா இன்னைக்கு வந்து நீங்க 7வது நாள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சகோ. அடுத்தது வந்து தவக்குமார் கேள்வி கேட்டிருக்கீங்க, கண்கள் மூலம் எனர்ஜி ஸ்பெண்ட் ஆவது எப்படி என்று ஒரு வீடியோ போடுங்க பிளீஸ் அண்ணா, எமர்ஜென்சி. இந்த வீடியோ கிடைச்சா எனர்ஜி சேவ் பண்ணி பிளாட் லைன் சீக்கிரம் முடிச்சுட்டு சிலிபஸி சக்சஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பிளீஸ் அண்ணா. கண்டிப்பா தவக்குமார் சகோதரரே, நீங்க கேட்டதுக்கு வந்து ஒரு வீடியோ நான் போடுறேன். கண்கள் மூலமா வந்து எனர்ஜி எப்படி வீணாகுது அப்படிங்கிறத நான் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு பிறகு நம்மளும் வந்து இயல்பா என்னென்ன தோணுதோ எல்லாமே சேர்த்து கண்கள் மூலமாக வீணாகும் எனர்ஜிக்கு ஒரு தனி வீடியோ நீங்க கேட்டதுக்காக போட்டுரு சகோ. வாழ்க வளமுடன். அடுத்தது சிவ ஆத்மா, 25 நாட்கள். வாழ்க வளமுடன் சகோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போக போக உடல் பசியை விட ஆத்ம பசி அதிகமாக உள்ளது. கண்டிப்பா சகோ, கண்டிப்பா வித்து சக்தி அதிகமாக அதிகமாக அது வந்து எனர்ஜி மேல் நோக்கிய முன்னேற்றம் அடைகிறதுனால இந்த கீழான எண்ணங்கள் இருந்து நம்ம வெளியில வந்துருவோம், ஆன்ம பசி தானாகவே அதிகரிக்கும். அந்த ஆன்ம பசிக்கு நாம வந்து அதுக்கு சரியான தீனி போடும் போது உடலும் மனமும் மேலும் வலிமை அடையும். வாழ்க வளமுடன் சகோ. அடுத்தது செல்வன் தங்கராஜ், வாழ்க வளமுடன். விஜய் செங்குட்டுவன், ஈவன் ஆஃப்டர் 48 டேஸ் மேக் ஷூர் புட் அட்லீஸ்ட் 1 வீடியோ பர் டே. கண்டிப்பா சகோ, கண்டிப்பா நான் வீடியோ போடுறேங்க. வாழ்க வளமுடன். அநேகமா இன்றைய தினம் வந்து பேசுறதெல்லாம் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேங்க. ஒரே ஒரு சகோதரருக்கு வந்து நம்ம வந்து பதில் சொல்ல முடியவில்லை, அது 2-3 நாளா கேட்டுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காருங்க. நவீன் ராக்கர்ஸ்ங்க, நவீன் ராக்கர்ஸ் சார், ஒரு நிமிஷம், 36வது நாள் வீடியோ எடுத்துங்க, அதுல ஏதோ ஒரு கேள்விகள் மிஸ் ஆகி விட்டதா சகோதரர் சொன்னாரு, நான் வந்து அதை எடுத்துட்டு அதுக்கும் ஒரு பதில் நான் சொல்லிடுறேங்க. வாழ்க வளமுடன். 36வது நாள் வீடியோ ஓபன் பண்ணிட்டேங்க, கமெண்ட்ஸ் ஓபன் பண்ணிட்டேன். அப்போ எந்த சகோதரருக்கும் நான் பதில் சொல்லவில்லை அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கிறதா சொன்னாருங்க. ஒரு நிமிஷம், நவீன் ராக்கர்ஸ், நவீன் ராக்கர்ஸ் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க அண்ணா, காயக்கல்ப பயிற்சியின் போது ஒரு செக்ஷுவல் தாட்ஸ் வருது அண்ணா, உடம்பு உஷ்ணம் ஆகுது. சகோ காயக்கல்ப பயிற்சி செய்யும் போது, ஓகே இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க அதையும் படிச்சிடுறேன் அண்ணா, உங்க பிளாட் லைன் எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணினீங்க, உங்களுக்கு எத்தனை நாள் பிளாட் லைன் பீரியட் இருந்துச்சு, என்ன மாதிரி மனநிலை இருந்துச்சு உங்களுக்கு? ஓகே, வாழ்க வளமுடன் சகோ. இதுக்கும் பாத்திரலாம், இதுக்கு நான் ஆக்சுவலா பதில் சொல்லிட்டேனுங்க.
இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கீங்க, ப்ரோ வீடியோ டைம் அதிகப்படுத்தினா மோட்டிவேஷனல் ஸ்டோரி 1 மணி நேரம் போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க, வாழ்க வளமுடன். ஆக்சுவலா வந்து நவீன் ராக்கர்ஸ் வந்து நாம் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தாருங்க, அதுக்காக 36வது நாள் அது ஓபன் பண்ணி அவர் என்னன்னு கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு பதில் போடலான்ட்டு பார்த்தனுங்க. அது என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, இன்னொரு முறை நான் அதை லைட்டா படிச்சுட்டு அவருக்கு பதில் சொல்லிடலாங்க. அதாவது எனக்கு வந்து பிளாட் லைன் எவ்வளவு நாள் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்கீங்க சகோதரர். பிளாட் லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஃபேஸ் பண்ணும்போது பல 10 நாட்கள் கடந்து வந்தனுங்க. அதாவது ஒரு 17-18 வயசுல இருந்தே பல 10 நாட்களை கடந்து வந்து, 2 வாரங்களை கடந்து வந்து, எல்லாத்துலயுமே இதுதான் பிளாட் லைன் தெரியாது ஆச்சுங்களா. எனர்ஜி நல்லா இருக்கும்போது காப்பாத்திக்கிட்டே வருவோம், அப்புறம் ஒரு பிளாட் லைன் மாதிரி வரும்போது அது பிளாட் லைனா என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணிருவோம் பாத்தீங்கன்னா, உடல் சோர்வா இருக்கும்போது வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அந்த உடல் சோர்வெல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா, நம்ம வீக்கா படுத்திருக்கும் போது வித்து சக்தியை விரயமாக்கும் பழக்கம் உள்ள பதிவு இருக்கிறதுனால பிளாட் லைன் வரும்போது வித்து சக்தி வீணாக்கிறதுக்கான தூண்டுதல் வந்து ஏதோ ஒரு விதத்துல மிஸ் ஆயிரும். இப்படியே வாழ்க்கை வந்து தொடர்ந்து போக போக பட்டுப்பட்டு 2 வாரம் 3 வாரம் 20 நாட்கள் அதெல்லாம் வரும்போது கடைசியில வேதாத்ரி மகரிஷி தியான வகுப்புகள்ல சேர்ந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருங்க. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதுலயும் வந்து ஓரளவுக்கு சிறப்பா பயிற்சிகள் வந்து தொடர்ந்து, அதாவது எங்க எங்கெல்லாம் பயிற்சிகள் நடக்குதோ அங்க போயிட்டே இருக்கிற சனி ஞாயிறு அப்படின்னாவே வந்து தவ மையங்கள்ல போய் இப்போ வந்து எல்லாரும் கூட சேர்ந்து தியானம் பண்றதே வேலையா இருந்ததுங்க. அது நான் மெயினா அப்படி போனதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா, வித்து சக்தி அந்த 2 நாள் வீணாக்காம இருந்துருவோம் ஆச்சுங்களா. வித்து சக்தி வீணாக்காம இருந்துருவோம், அப்புறம் விபாசனா கிளாஸ் 10 நாள் போடுவாங்க. எங்கேயாச்சும் போட்டாங்கன்னு வைங்களேன், நமக்கு கேப் கிடைச்சது வேலை இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, உடனே வந்து சரி 10 நாள் அங்க போய் கொண்ட 10 நாள் வித்து சக்தி காப்பாத்திரலாமே அப்படின்ட்டு நம்ம அதை காப்பாத்துறதுக்காக ஓடி ஓடி திரிஞ்ச மொழிய எதுக்காக காப்பானா, அது காப்பாத்துறதுனால ஒரு பெனிஃபிட் கிடைச்சதுன்னு தெரிஞ்சது. அப்புறம் வந்து அது ஓடி ஓடி தெரிஞ்சுட்டே இருந்த காலத்துல அந்த ரிசர்ச் பண்ண 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 கடைசியில தான் வேதாத்ரி மகரிஷியினுடைய புத்தகங்கள் எல்லாம் என்னதான் போட்டிருக்காரு, யோகா பண்றோம் தியானம் பண்றோம் காயகல்பம் பண்றோம் எல்லாம் பண்றோம், ஆனா எல்லாரும் மாதிரிதான் சுத்திட்டு இருக்கோம், கண்ணாடி பயிற்சியும் பண்ணி பாக்குறோம் எல்லா பயிற்சியும் பண்ணி பாக்குறோம், 4 நாள் நல்லா இருக்குது அந்த 1 நாள் தான் பவர் இருக்குது, ஏன் என்ன காரணம்னு பார்க்கும்போதுங்க எல்லாத்துக்கும் அடிப்படையில் இந்த வித்து சக்தி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சோ தெரியாமையோ அதையவே தான் நம்ம தேடிட்டும் இருக்கிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுதுங்க. அப்புறம் அவரும் வந்து வேதாத்ரி மகர்ஷி சொல்லும் போதும் வித்து சக்தியின் அளவையும் தரத்தையும் பொறுத்தே வாழ்க்கை அமையும் அப்படின்ட்டு சொன்னதுனால அதற்கான தேடல்கள்ல வந்து முழுமையா கவனம் செலுத்திட்டு இருந்தாங்க. அது வந்து எனக்கே நினைவில்லைங்க ஆச்சுங்களா. ஆனா வந்து பெரும்பாலும் 90 நாட்கள் 120 நாட்கள் 180 நாட்கள் ஸ்ரீக்கெல்லாம் கடந்து கடந்து வந்து அப்புறம் கடைசியில நம்ம திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா சில இன்னொரு 6 மாசத்துக்கோ இந்த மாதிரி பயிற்சிகள் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, போன வருஷமே நான் போட்ட வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும், 1 வருஷத்துக்கு முன்னாடிதான் இது ஸ்டார்ட் பண்ணதுங்க, எல்லாரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ கிரியேட் பண்றதுக்கான என்னோட ஆபீஸ் ரூம்ல வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தேங்க. எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி அதுக்கு ஒரு 10,000 செலவு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு, ஆனா அது நான் கண்டினியூ பண்ண முடியலைங்க. ஏன்னு கேட்டா நான் வித்து சக்தி வந்து வீணாக்கல, பட் வந்து மற்ற வேலைகள் பிசினஸ் பார்க்க வேண்டியதா இருக்கு, அப்புறமேல் வந்து பல பல சிக்கல்கள் தொழில் சிக்கல்கள் எல்லாமே இருந்ததுனால நம்ம உட்காந்து பொறுமையா இந்த மாதிரி வீடியோ போட முடியல. இப்ப இந்த கொரோனா வந்ததுனாலங்க எல்லாமே இழுத்து மூடியாச்சு ஆச்சுங்களா, எல்லாம் இழுத்து மூடியாச்சு. மனசு வருத்தப்பட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. நம்ம வாழ்ற வாழ்க்கை எத்தனை நாள் இருக்கிறோமோ அது யாராச்சும் பயனுள்ளதா இருக்கணும்ட்டு வீடியோ போடுறக்க ஆரம்பிச்சாச்சு. நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் இதுல வந்திருக்கான்னு தெரியலைங்க. எவ்வளவு நாள் என்னால அறுத்திட்டு சொல்லவே முடியல, பிளாட் லைன் பீரியட் எவ்வளவு நாள் வந்துச்சு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, அது வாழ்க்கை முழுவதுமே அது தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதா தான் நான் ஃபீல் பண்றேன். இப்போ ஒரு 48 நாட்கள் கடந்து வரும்போது ஒரு 5-6 நாள் பிளாட் லைன் கடக்காமல வர முடியாது ஆச்சுங்களா. ஏன்னா உடல் சரியாகணும்ல, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகணும் இல்லைங்க. இந்நேரம் வயிறு ஃபுல்லாவே இருக்குங்களா, ஸ்டொமக் ஃபுல்லாவே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அது கேன்சரா மாறிடும் இல்லைங்களா. அது வந்து செரிக்கணும்ல, உடல் செரிக்கணும்ல. நம்ம வித்து சக்தி 20 நாள் சேமிச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த சேமிச்ச வித்து சக்தி அதுக்கப்புறம் உற்பத்தி ஆகிற வித்து சக்தி எல்லாம் உடல் வந்து அதை ஏத்துக்கணும்ல, கொள்ளளவு அதிகப்படுத்தணும்ல, அதுக்காக வர்றதா பிளாட் லைன். அதனால அதை பெரிய குழப்பமே எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கறத நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேங்க. அடுத்தது வந்து நீங்க இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க, அதுக்கும் பதில் சொல்லிட்டு இதை முடிச்சுக்கிறேன். ஆனா காயக்கல்ப பயிற்சி பண்ணும்போது ஒரு செக்ஷுவல் தாட்ஸ் வருது, ஆனா அப்புறம் உடம்பு உஷ்ணம் ஆகுது. சகோ நீங்க காயக்கல்ப பயிற்சி பண்றீங்க,
அப்போ உங்களுக்கு வந்து செக்ஷுவல் தாட்ஸ் வருதுங்கிறீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, காயக்கல்ப பயிற்சி செய்வது வந்து மூலாதார சக்கரத்தில் சேரும். மூலாதார சக்கரத்துல செய்யும் போது நமக்குடைய எண்ணங்கள் மைண்ட் எல்லாமே மூலாதார சக்கரத்தில் இருக்கு. ஆகவே அந்த மாதிரியான தாட்ஸ் வருது. ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆன்மீக பாடல்களோ இந்த சத்சங்கங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனத்தை செலுத்திட்டு, அப்படி இல்லை அப்படின்னா இன்னொன்று பண்ணுங்க. நீங்க காயக்கல்ப பயிற்சி ஏற்கனவே எடுத்திருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஆக்னி துரிய பயிற்சிகளை கொடுத்துருப்பாங்கல்ல, ஆக்னி துரியம் போன்ற தியானங்களை செய்து விட்டு எண்ணங்களையும் உயிர் சக்தியையும் ஆக்னி துரியத்தில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் காயக்கல்ப பயிற்சி செய்யுங்க. அப்போ காயக்கல்ப சக்தியும் தானாக மேலே போறது நமக்கு உணர்வு கெட்டுங்க. கண்டிப்பா உடல் உஷ்ணமாகுது அப்படின்னு சொல்றீங்க. உடல் உஷ்ணம் வந்து காயக்கல்பத்தினால ஆகிற உஷ்ணம் பெரிய உஷ்ணம் இல்லைங்க. ஆனா காயக்கல்பம் செய்யாம ஆகிற உஷ்ணம் தான் நமக்கு பாதிப்பு. அது என்ன உஷ்ணம், அதை எப்படி தணிக்கிறதுன்னு கேட்டா, அதிகாலை எழுந்தவுடன் சூரிய உதயத்திற்கு முன்னால் பச்சை தண்ணியில் உடலில் குளிக்கிறது, குளியல் பண்ணணும். குளிக்கிறது அப்படிங்கறத உடலை குளிர்விக்கிறதுக்குன்னு வர்ற வார்த்தை தான். ஆகவே குளிச்சிடலாம். அவ்வாறு நம்ம குளிக்கும் போது தண்ணீர் முதலில் தலையில் பட்டு தான் உடலில் விழுகணும். அதுல கவனமா இருக்கணுங்க. ஏன்னா காலில இருந்தெல்லாம் ஊத்திட்டு வந்தீங்கன்னா உஷ்ணம் தலைக்கேறிடும். ஆகவே உஷ்ணத்தை வந்து காலில இருந்து ஊத்திட்டு வந்துடாதீங்க. தலையில முதல் குளிர்விச்சுட்டு தான் உடம்பு குளிர்வீங்க. தன போல இந்த சூட்டு பிரச்சனைகள் சரியாகும். மேலும் இப்ப வெயில் காலம் தான் தமிழ்நாட்டுல. ஆகவே வந்து உணவு முறைகளையும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கடின உணவுகளால தவிர்த்து பண்றது ரொம்ப நல்லது. வாழ்க வளமுடன் சகோ. நவீன் ராக்கர்ஸ், உங்களுக்கு பெரும்பாலும் நான் கேள்விக்கு பதில் அளிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ கிட்டத்தட்ட எப்பவும் 1 மணி நேரம் போறது இன்னைக்கு 1.5 மணி நேரம் தாண்டிடுச்சுங்க. ரொம்ப நன்றி சகோ. இது நான் அப்லோட் பண்றதுக்குள்ளதான் இருக்குதுங்க இந்த விளையாட்டு. வாழ்க வளமுடன் சொந்தங்களே. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க கேட்ட கேள்விகளுக்கு என்னால் முடிந்த அளவு விளக்கம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேங்க. நேத்து நான் நினைச்சேன் இந்த கேள்விகள்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு, நீங்க 1 மணி நேரத்துல பதில் சொல்லிடுவோமா, அது கீழே வந்துட்டா பசங்க பேசுவாங்களே என்ன பண்றதை நினைச்சேன். இப்ப பாருங்க 1.5 மணி நேரம் ஆகி போச்சு. கேள்விகள் கம்மியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நேரம் பேசிட்டு நாட்டு இருக்குதுங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.